பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. Thank you.
அவருக்கு பையன் கவர பெருசா போச்சு. பையனும் இந்நேரம் பெரியவன் ஆயிடுறான். வந்துட்டீங்களா? என் பக்கத்துல உட்காருங்க டாக்டர். நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆல் ரைட், நாங்க வெளியே இருக்கோம். ஆனா தயவு செய்து நீங்க அதிகமா பேச வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், 15 வருஷமா தேடுறேன், இன்னும் என் பையன் எனக்கு கிடைக்கல. என் மேல கோபமா போனவே, ஒருவேளை நான் இறந்ததுக்கு பின்னாலதான் இங்க வருவான் போல இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் இன்னும் அதிக நாள் உயிர் வாழ போறோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படி ஏதாவது நடந்துட்டா நீங்க நாலு பேருமா சேர்ந்து எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு இந்த சொத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அவ்வளவுதானுங்களே? அவ்வளவேதான். அவனுடைய அங்க அடையாளங்கள் அத்தனையும் இந்த பையன்ல எழுதி வச்சிருக்கேன். அவனுக்குள்ள விசேஷ குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் இதுல குறிப்பிட்டிருக்கேன். இதை வச்சுக்கிட்டு முயற்சி பண்ண நிச்சயம் அவனை கண்டுபிடிச்சிடலாம். தனிப்பட்ட ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சா நியாயம் கிடைக்கிறது சிரமங்கிறதுனாலதான் இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். மாமா கீதா. பேபி எங்கம்மா? கான்வென்ட் கார் போயிருக்கு, இப்ப வந்துருவா. உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? என்னப்பா அது, உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் வெளியே பாட்டி வச்சிருக்கீங்க? நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருந்தது, அதனாலதான்மா. என்னப்பா தனியா பேச போறீங்க? அண்ணனை பத்தி தானே? கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்க மக உங்க கண் முன்னால வந்து நிக்கத்தான் போற. வந்து இந்த அக்கா கழுத்துல ஒரு தாலையை கட்டத்தான் போறாரு. இந்த பொண்ணு என் பொண்ணு. என் பொண்ணா நினைச்சுதான் வளர்க்கிறேன். பொய், மருமகளா நினைச்சு வளர்க்கறீங்க? உங்ககிட்ட கொடுத்திருக்கிற பொறுப்புல என் பையனோட திருமண விஷயமும் ஒண்ணு. அவங்கிட்ட சொல்லுங்க, அவனுக்காக ஒரு பொண்ணு நானே பார்த்து வச்சிருக்கேன். அதோட இந்த சிந்தவளையும் நல்லா கவனிச்சுக்கங்க. பெத்த உடனே அம்மா போயிட்டா சரிவர வளர்க்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். தைரியமா தான் சொல்றீங்க. நேரம் தான். பிளீஸ், எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என்னத்த ரெஸ்ட் எடுத்து உடம்பு சரி. பையனை பத்தி விவரங்களை விளம்பரம் கொடுத்துருவோம், நம்ம இங்கேயே உட்கார்ந்துருவோம். சந்தோஷம். பத்திரிக்கையில முழு விவரத்தையும் கொடுத்தா படிச்சவங்க எல்லாம் போட்டி போட்டு கீவர் கீரையில வந்து நிப்பாங்க. எதுக்கு முழு விவரத்தையும் கொடுக்கணும்னு கேக்குறேன்? தந்தை நிலை கவலைக்கிடம், சொத்துக்களை அடைய புறப்பட்டு வரோம் அப்படின்னு கொடுத்துட்டா பையன் படிச்சு பார்த்துட்டு எங்க இருந்தாலும் தன் நாக்கில புறப்பட்டு இங்க வரேன். அதுக்குள்ள ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு சலிப்பு? பையன் கிடைக்கிற வரைக்குமாவது நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க சார். திவான், நாங்க இங்கேயே இருக்கிறோம், அத பத்தி கவலை இல்லை. ஆனா கண்டதுக்கெல்லாம் எங்களை கூப்பிடக்கூடாது. பையன் வந்தா மட்டும் ஒரு சிக்னல், நாங்களே வந்து விசாரணை பண்ணிக்கிறோம். ஆமா ஆமா, இமிடியேட்டா எல்லா பேப்பர்களையும் நீட்டு கொடுத்துருங்க. இதுவும் நல்ல யோசனை தான். இத கொஞ்சம் படிச்சு பாத்தனா? என்னத்தை படிச்சு பார்த்து? படிங்க படிங்க. சிறு வயதிலேயே தண்ணீர் பாம்பை கையாலேயே பிடிப்பான். ஏதேனும் கத்த வேண்டிய அளவுக்கு வலி ஏற்பட்டால் அம்மா என்று கத்தவே மாட்டான், அப்பா என்றுதான் கத்துவான். இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படியா? எப்படி ஒண்ணு போட்ட அம்மா இப்படி கட்டிட்டு போற ஐடியா? முதுகில ரெண்டு அங்குல நீளத்திற்கு ஒரு தழும்பு இருக்கும். இது ஈஸி, சட்டையை கட்டி பார்த்தாலே தெரியும். அதான் முடியாது, பனிய நீ சேர்த்து கட்டணும். அதானே, அடிக்கடி நகத்தை கடித்து கொண்டே இருப்பான். அப்பா, என்ன விட்டுட்டு எங்க போயிட்டீங்க? எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போவீங்க. இப்ப மட்டும் விட்டுட்டு எங்க போனீங்க? நானும் வரேன்ப்பா. பேபி, என்ன பேசுற? நான் உன்கிட்ட பேசுற, அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்க தெய்வத்தோட தெய்வம் ஆயிட்டாங்க, இனிமே அவங்க கிட்ட எப்படிமா பேச முடியும்? பத்திரிக்கையில போட்டதுனால பலன் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னத்த பத்திரிக்கை, என்னத்த பலன்?
இந்த அடிக்கடி நீங்க சலிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நிச்சயமா பத்திரிகையை பார்த்திருப்பா, அநேகமா வந்துகிட்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அங்க பாரு பச்சை வளம் தெரியுது, உங்க அண்ணன் வந்துட்டாமா? இதா உன்னை கட்டிக்க போற வந்துட்டான். சீக்கிரம் புறப்படு புறப்படு, வாங்க வாங்க. சின்னராஜா சின்னராஜா சின்னராஜா. உங்களுக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும்னு உங்க அப்பா சொன்னாங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? தவறு, எனக்கு மஞ்சள் கலர் தான் பிடிக்கும். ஆனா அதுக்கு எந்த வித காரணமும் இல்ல, ஏதோ ஒரு கவர்ச்சி. இதுல ஒரு கையெழுத்து கொடுங்க. இந்த பேப்பர் எதுக்குள்ள வைங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஆல் ரைட். யாரும் பயப்படாதீங்க, அந்த பாம்பை எங்க யாரையே பிடிக்கிறேன். ரப்பர் பாம்பு வாழ்க்கையும் படத்துல ரொம்ப ஆபத்துல இருக்கும் போது ஒருத்தன் உதவி செய்ய வருவான். கடைசியில என்னடான்னு பார்த்தா அவனும் வில்லனு கூட்டத்துல ஒருத்தனா இருப்பான். அத பாரு, அங்கேயே ஒருத்தன் நடுவாட்ட போயிட்டு இருக்கான். சினிமா வில்லண்டி இல்லடி, ஏதோ தற்கொலை கேஸ் போனிருக்கு. ஐயா ஆள் அவுட். பெட்டி இடிக்கல தானே இருக்கு? ஆமாண்டி. கீதா சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வாங்கடி. மிஸ்டர் மிஸ்டர். அம்மா திவான் மகளே, உன்னை தாமா தேடிக்கிட்டு இருந்தேன். ஆபத் பாண்டவன், அனாவரட்சகன், ஆங்கிலத்துல சொல்ல போனா ஜேம்ஸ் பாண்ட். ஓஹோ, புரிஞ்சுகிட்டேன். உதவி செய்ய வந்தியா நீ? அது எப்படி நீ கண்டுபிடிச்ச? உன்ன மாதிரி ஆளை பத்தி தான் எப்பதான் பேசிக்கிட்டே வந்தோம். அப்படியா? அப்ப நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். இல்லையா பின்ன? பொம்பளைங்க கையில உதவ வாங்குறதுன்னா சாதாரண அதிர்ஷ்டமா? உதயா, இந்த பாருமா, நான் ஒரு பெரிய உண்மையை சொல்ல வந்திருக்கேன். எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஒழுங்க உன் வேலைய பாத்துட்டு போயிடு. அட, என் வேலைதாம்மா இது? காணாம போன சின்னராஜா நான் தான் சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் ஒரு போலிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்போ நீங்க தான் ஒரிஜினலா? மூஞ்சி யோ, ஆம்பளைங்களை நம்பி ஏமாற பொம்பளைங்க அந்த காலத்துல. நல்லதுக்கு காலம் இல்ல. ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு நல்ல வழியில போனீங்கன்னு தப்பிச்சீங்க. இல்ல, அத பத்தி நீ ஒண்ணு காலப்பட வேண்டாம். அடப்பாதங்களே, நீங்க கல்லுபட்டு முள்ளுபட்டு மண்ணுபட்டு நோகாமல் என்னிடத்தில் மெல்ல மெல்ல வாருங்களே வாருங்களே வாருங்களே. ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாது.
போடாதடி, லேசா தொட்டா போடாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி. லேசா தொட்டா போடாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. குந்தலக்கடி 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 கும்மா, ஹை குந்தலக்கடி 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 கும்மா, குந்தலக்கடி 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 கும்மா, ஹை குந்தலக்கடி 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 கும்மா. நாம் பாராத பெண்ணில்லை பூலோகத்தில், அந்த மேலோகத்தில் இன்னும் பாராடத்தில். நாம் பாராத பெண்ணில்லே, நாம் பாராத பெண்ணில்லை பூலோகத்தில், அந்த மேலோகத்தில் இன்னும் பாராடத்தில். அங்கு உன் போல கட்டான பொண்ணும் இல்லை, இந்த கண்ணும் இல்லை, நானும் எண்ணவில்லை. நினைத்தே பார்ப்போம் என்று நேராக கேட்போம் என்று, நினைத்தேனா பார்ப்போம் என்று நேராக கேட்போம் என்று. வந்தது வந்தோம், கண்டது கண்டோம், தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ. வந்தது வந்தோம், கண்டது கண்டோம், தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது 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 போடு. ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி. லேசா தொட்டா போடாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. வைக்கும் தலக்கடி குத்தலக்கடி குத்தலக்கடி கும்மா, வைக்கும் தலக்கடி குத்தலக்கடி குத்தலக்கடி கும்மா, வைக்கும் தலக்கடி குத்தலக்கடி குத்தலக்கடி கும்மா, வைக்கும் தலக்கடி குத்தலக்கடி குத்தலக்கடி கும்மா. உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் பூட்டுவேன், நல்ல சீர் பூட்டுவேன், வண்ட பூச்சூட்டுவேன். புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், பக்கம் காரோட்டுவேன், மெல்ல தாளாட்டுவேன். நடையாறு நானாடுவேன், இடையாறு போராடுவேன். அந்தியிலும் ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என் பாணி அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது 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 போடு. ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி. லேசா தொட்டா போடாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. ஒய் குந்தலக்கடி 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 கும்மா, ஒய் குந்தலக்கடி 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 கும்மா, ஒய் குந்தலக்கடி 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 கும்மா, ஒய் குந்தலக்கடி 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 கும் கும் கும்மா. அவன் அடிக்கடி நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பான் குறிப்புல இருக்கிறேன், இவன் ஏன் கடிக்கல? எவனாவது பட்டம் கையில தட்டி இருப்பான் தம்பி, அதோட மறந்துருக்கும். நீங்க சின்ன வயசுல செஞ்சதெல்லாமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எந்த பழக்கத்தையும் நான் மாத்திக்கிட்டதில்ல. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். அட நீங்க ஒண்ணு, இவர் சின்ன வயசுல தொட்டில கடந்த போது விரல சப்பிக்கிட்டு இருந்தாரு, இப்ப ஏன் சப்பலன்னு கேட்க முடியுமா? அது விவரம் தெரியாத வயசு. விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு எதாவது செய்துகிட்டு இருந்தேனா அதையெல்லாம் இப்ப நான் செய்துகிட்டு தான் இருக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நீங்க வெறும் வேலுவா இருக்கும் போது சிவன் கோயிலுக்கு தானே போய்கிட்டு இருந்தீங்க, பேரை மாத்திட்டதுக்கு பிறகு சர்ச்சுக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதெல்லாம் திரும்ப சொல்லுங்க. சரி. நான்
நான் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பொய்க்கலப்பில்லாத பொய்க்கலப்பில்லாத உண்மையைத்தான் சொல்கிறேன் உண்மையைத்தான் சொல்கிறேன். இது சத்தியம், இது சத்தியம். உங்க பேரு? சின்னராஜா. ஃபாதர் ஸ்னேம். தயவு செய்து அப்பா அம்மா பேரை மட்டும் கேட்காதீங்க. நான் பதில் சொல்ல விரும்பல. சொல்ல விரும்பலன்னா என்ன தம்பி அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்க பேரை சொல்ல எனக்கு அருகதை இல்லைன்னு தான் அர்த்தம். ஒன்னே ஒண்ணு, அதுவும் கண்ணே கண்ணு. ஊரெல்லாம் புகழ என்னை வளர்த்தாங்க. அப்படிப்பட்டவங்கள உதறி தள்ளிட்டு ஊரை விட்டே போயிட்டேன். இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்தவமே அவங்க மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும். இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுக்க, அதை அனுபவிக்கிறதுக்கு மனப்பூர்வமா தயாரா இருக்கேன். தம்பி, இவ்வளவு வருத்தமா பேசுற நீ இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கிற? எல்லா சொத்து அடையலாம் தான். யாருக்கு வேணுது சொத்து? இதுதான் வேணும்னா நான் அன்னைக்கு அந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டேன். அந்த மாநில 6 வருஷம் விறகு வெட்டி வயத்த கழுவி இருந்திருக்க மாட்டேன். ஹைதராபாத்ல நாக்பூர்ல நாயா வீதியில் அலைஞ்சிருக்க மாட்டேன். இந்த சொத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக நான் இங்க வரல, கட்டி காப்பாத்தணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன பெற்றவங்க பேரை மேலும் கெடுக்கிறதுக்காக நான் இங்க வரல, விட்டு போன நல்ல பேரை வாங்கறதுக்காக இங்க வந்திருக்கேன். அது மட்டுமில்ல, எனக்கு பிறகு எங்க அம்மாவுக்கு குழந்தையே பிறக்காது. யாரோ ஒரு ஜோசியம் சொன்னாலும் எங்க அப்பா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் பிறக்கும். நான் சொன்னேன் எனக்கு தங்கச்சி பிறக்காதுமா, தம்பி தான் பிறப்பான். எங்களுக்குள்ள போட்டி பந்தை. ஆண் குழந்தை பிறந்தா அதை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு கால்நடையாவே திருப்பதி மலை ஏறி திரும்பி வரேன். பெண் குழந்தை பிறந்தா நீ எப்படி சரியாடான்னு என்ன பார்த்து கேட்டாங்க எங்க அம்மா. சரி நிச்சயமா செய்யறேன்னு சொன்னேன். அதை நிறைவேற்றுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எங்க என் தங்கச்சி, அதை நான் பார்க்கணும். அதை தூக்கி என் தோல்ல போட்டுக்கிட்டு திருப்பதி மலை ஏறி இறங்கணும். எங்க என் தங்கச்சி, அதுதான் என் தங்கச்சியா? தங்கச்சி உங்க அப்பாவுடைய படத்துக்கு போடுறதுக்காக நாங்க வாங்கி வச்சிருக்கோம். இதுல உங்களுக்கு பிடித்தமான மாலையை உங்க கையாலேயே எடுத்து கொடுங்க பாப்போம். இது ஒண்ணு போறோம், இவன் ஒரு டூப்ளிகேட் நிரூபிக்க. நீங்க போய் உட்காருங்க. தம்பிக்கு ரோஸ் கலர் தான் பிடிக்கும் போல் இருக்கு. கவர், எனக்கு அந்த கலர் பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்க, பின்ன ஏன் ரோஸ் கலர் மாலை எடுத்தீங்க? நான் மாலைய போட்டது என் படத்துக்கு இல்ல, எங்க அப்பாவுடைய படம். அவருக்கு ரோஸ் கலர்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஒரு ரோஜா பூவை தன் கோட் பாக்கெட்ல வைக்காம அவர் வெளியிலேயே போக மாட்டார். எனக்கு பிடிச்சது மஞ்சள் கலர். அது போட்டும் சார், பாம்பை பிடிக்க முடியுமான்னு கேளுங்க. தம்பி, இந்த தண்ணி பாம்ப பிடிப்பேன்னு சொன்னாங்களே, புடிச்சு காட்ட முடியுமா? அதெல்லாம் சின்ன வயசுலங்க. இப்ப என்னால நல்ல பாம்பையே பிடிக்க முடியும். பேசினா போதுமா, செயல்ல காட்டணும். பாம்பு இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க, இல்ல நல்ல பாம்பையாவது இங்க கொண்டு வர சொல்லுங்க. என்னத்த பாம்ப கொண்டு வந்து? சரி சரி, இதா பேப்பர் கொடு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சரி, அடுத்தது. இதுவும் சரி, அடுத்தது. கரும்பு இருக்குதா? இருக்கு. எல்லாமே சரியா தான் இருக்கு. சரியா தான் இருக்குது. அங்கேயும் சரியா தான் இருக்குது, இங்கேயும் சரியா தான் இருக்குது. அதுக்கு தான் நாங்க எல்லாருமா கூடி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. அது வரைக்கும் அண்ணன் கூட இருக்கட்டும். பேபி, நான் உனக்காக எவ்வளவு நேரமா சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க போயிருந்த? அண்ணனையும் அழைச்சிட்டு வரலாம்னு போயிருந்தேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஒரு பைத்தியத்தை போய் அண்ணன் அண்ணன் வளரிட்டு இருக்கே. எங்க அண்ணா ஒன்னும் பைத்தியம் இல்ல, அவரு பைத்தியத்துக்கே வைத்தியம் செய்வாரு. பார்த்தேன், நேத்துக்கு சட்டையை கழிச்சுக்கிட்டு ஆடினது. ஆடினதையா? ஆமா, பழக்கம் இல்லாத பொண்ணு கிட்ட ஒரு பைத்தியம் கூட அந்த மாதிரி நடந்துக்காரு. சேச்சே, என்ன நீ நேத்தே உங்களை பாத்துட்டியா? பாக்குறதா, என் உயிரையே காப்பாத்துனவங்களாச்சே. கார்ல அடிபட இருந்த என்ன கை கொடுத்து காப்பாத்திய கை கொடுத்த தெய்வம். கொஞ்சம் பிரேக் போடாம இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஏண்டா அப்படி செய்யலன்னு இப்போ வருத்தமா இருக்கு. ஓ அக்கா, சாரி சாரி. அண்ணி, நீ பெரிய ஆளுடா. உன் வருங்கால கணவனை சந்திச்சத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பேபி, சந்திப்புன்னா என்ன சாதாரணமான சந்திப்பா? பாட்டுதா, டான்ஸ் தா? நான்சென்ஸ், பேசாம இருக்க மாட்டீங்க. பேபி, எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னடி இது? பின்ன என்ன நீ அண்ணன நான்சென்ஸ் சொல்றியே? பேபி, விளையாடுறதுக்காக என்ன பேபி இது? அப்பதான் நான் சாப்பிடுவேன்.
என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்கண்ணா, உங்க வருங்கால மனைவிதானே. மன்னித்தேன், பிழைத்து போ. எப்படி சாப்பிடாதான பிழைக்க முடியும்? சாப்பிடுங்க. என்ன சிரிப்பீங்க பேபி? போய் புசை தடுத்து வச்சு படி. அடே அப்பா, என்னமோ பெரிய வாத்தியார் மாதிரி தான். என்ன சொல்ற? என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வேலையை பாத்துட்டு போங்க. என் வேலைதான் இது, நீ இவன் கூட சேரக்கூட. வாங்க. சின்ன பிள்ளை ஏங்க இப்படி தொந்தரவு கொடுத்துறீங்க? இதை கேட்க நீங்க யாருங்க? உங்க வேலையை பாருங்க. இதுவும் என் வேலை தாங்க, குழந்தைய விடுங்க. போல் ஜாகிரத, வார்த்தையை தவற விட்ட குடல உருவி மாற போட்டுருவேன். நான் உன் உயிர் எடுத்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். எங்க குழந்தைய தொடு பாக்கலாம்? ரெண்டு கொச்சைய சமாளிக்க முடியல, மூணாவது கொச்சையா? செத்து போயிட்டா என்ன உங்க இஷ்டமா? உங்க இஷ்டமா கேட்டு புண்ணிய வெளிய அங்க வர. ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து தயாரா தான் இருக்கிறாங்க. நாங்கள ரெண்டு பேர் தயாரா தான் வந்திருக்கிறோம். எதுக்கு குஸ்தி போடவா? இந்தம்மா, யாரு சின்ன ராஜான்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கத்தான் நாங்க இங்க இருக்கிறோம். நீங்க அங்க போய் உட்காருங்க. என்னன்னா? நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். சந்தேகமே இல்ல, சண்டைக்கு தான் வந்திருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லி சட்ட பிரமாணம் எடுத்துக்கோங்க. நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பொய்க்கலப்பில்லாத உண்மையைத்தான் சொல்கிறேன். என்னத்த சொல்லி என்ன பண்றது? இளையராஜாங்கிற கண்ணாடியில விலை தொங்குது. என்ன இளைச்சி ராஜாவா? இளையராஜா என் மதிப்பு என்னைக்கும் ஆனியாதான். அதனாலதான் அதோட மதிப்பு அங்கங்க தொங்க விட்டுருக்கேன். இது கண்ணாடி மதிப்பு, இதோ டை மதிப்பு, கோட்டு மதிப்பு, இதோ எல்லாத்துக்கும் விலை இருக்கு. என்ன முடிக்கிறீங்க? என்னம்மா ராஜம்மா? வாட் மிஸ்டர் உத்தன்ராமன்? ஹாய் வேலு, சௌக்கியமா? I am not Velu, I am Bales. Bales? பேர மாத்தியாச்சா? உன் பையன் பேரு இப்பவும் பலராமன் தானா? எல்லாத்தையும் மாத்தியாச்சா? அவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? சின்ன பிள்ளையில நான் உங்க வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கிறேன்? நீங்க என் பேலஸுக்கு எவ்வளவு தடவை வந்திருக்கீங்க? எது உங்க பேலஸ் இதான்? அதுக்குள்ள மறந்து போச்சா? நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க அப்பாவோட ஊட்டி ரேஸுக்கு வந்தீங்களே. மிஸ்டர் உத்தன்ராமன் யாம இருக்கா? முத முதலா ரேஸ்ல குதிரை மேல பணத்தை கட்டுன்னு சொல்றதுக்கு குதிரை முதுகரை கட்டினீங்களே. கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். உங்க பேர் என்ன? எந்திரிச்சு போயிடுவேன். உட்காருங்க. பின்ன என்ன பின்ன, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நெகத்தை கடிக்கிறான். என் பேர் என்ன, எங்க அப்பா பேர் என்ன அப்படிங்கறத உலகம் பூரா தெரியுமே. எங்க தாத்தா பேர் என்ன, அவர் எப்படி ராஜாவானாருன்னு கேளுங்க. தான் தான் பதில் சொல்றேன். எங்க பரம்பரையை பத்தி 10 கேள்வி கேளுங்க. பக்கம் பக்கமா சொல்றேன். எடுத்து கையில் எழுதணுமா? எழுதுறேன். பாம்பை கையால பிடிக்கணுமா? புடிச்சு கடிக்கிறேன். சீ, அடிக்கிறேன். முதுகு இருக்கிற அடையாளத்தை பாருங்க, முகத்துல இருக்கிற கடையை பாருங்க. இதுக்கு மேல என்ன? அப்ப இருக்க மகனுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணு, அவர் கோபக்காரர், நான் கொஞ்சம் வேகக்காரர். என்னது இது? பின்னாடி தலா நீங்கயா சலவைக்கு போட்டாச்சா? மிஸ்டர் வேல்ஸ், அவன் செய்யும் முறையில என்ன செய்யறான்னு ஒரே ஒரு டெஸ்ட். திவான், நீங்க போய் அவன் கார்ல திடீர்னு மிதிங்க. அப்பான்னு கத்துனான்னா உள்ள ஒரு ரூம் கொடுப்போம். சரி, அம்மான்னு கத்துனான்னா வெளியில அனுப்பிச்சுடுவோம். தம்பி, நீ சொல்றதெல்லாம் சரியா தான். எப்படி எப்படி? அது அது தம்பி,
சித்திரவதை பண்றதை விட ஒரே அடியா கொன்னு போட்டிருக்கேன். கொல்லத்தாண்டா போறேன்.
ஆனா இப்ப இல்ல, நான் தான் நீ கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம முடிவான உடனே அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். இடையில ஏற்பட சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்காகத்தான் உன்னை உயிரோட வச்சிருக்கேன். அண்ணே, அக்கிரமம் அதிக நாள் நிலைக்கும்னு தப்பு கிடக்கப்படாது. உங்க பக்கம் அடிக்கிற காத்து ஒரு நாள் என் பக்கம் அடிக்கத்தான் செய்யும். அப்போ என்ன செய்ய? நிச்சயமா உங்களை மாதிரி மட்டமா நடந்துக்க மாட்டேன். கூட பிறந்த அண்ணனா, என் கூட ஒரு அண்ணன் பிறந்திருந்தா எனக்கு இவ்வளவு ஆபத்து ஏற்பட்டிருக்காது. என்னை யாரும் தேடி இருக்கவும் மாட்டாங்க. ஆமா, அண்ணன் அண்ணனுக்கு கூப்பிட்டிய? அப்படித்தான் வளர்ந்தோம். அவரை பெத்த அம்மா தான் என்னை அவரோட சேர்த்து 15 வருஷமா வளர்த்தாங்க. அப்ப உன்ன பெத்தவங்க? அம்மா இறந்த 5 வருஷமா, அப்பா இப்பதான் இறந்தார். அந்த செய்தியை பத்திரிகையில படிச்சுட்டு என்னை வளர்த்த அம்மாவை தேடி போடுறேன். ஏன் பாடற? எங்க அப்பா இறந்துட்டாருமா. குமார், உங்க அப்பா என்ன மன்னிச்சிருக்கமா? என்ன பத்தின உண்மைகளை இதுவரைக்கும் உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்ததுக்கா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் சாதாரணமானவன் சொல்லியிருந்தேன். ஆனா நான் பணக்காரங்கள கூட சாதாரண பணக்காரன் இல்லம்மா, ராஜ பரம்பரையை சேர்ந்தவன். இந்த பத்திரிகையை பாருங்க குமார், இந்த படத்தில் இருக்கிற ராஜா ரகுநாத் தேவர் தான் உங்க அப்பாவா? ஆமா, இதுல தேடி விளம்பரம் செய்யப்பட்டிருக்க பையனா தான். இவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியே வருத்தப்பட வேண்டிய நேரத்துல சொல்றியப்பா. பிள்ளை இல்லைங்கிறதுக்காக யாரோ ஒரு பிள்ளை எடுத்து தன் பிள்ளையா வளர்க்கிற தாயை பார்த்திருக்கேன். ஆனா பெத்த பிள்ளை பக்கத்துல இருக்கும்போது என்னையும் உங்க பிள்ளையா மதிச்சு ரெண்டே ரெண்டு கண்ணா வளர்க்கிற தாய் உங்களை தவிர வேற யாருமே இருக்க முடியாதம்மா. இப்படிப்பட்ட உங்க பரிசுத்தமான அன்பு நான் பணக்காரன்னு தெரிஞ்சா எங்க மாறிடுமோன்னு பயந்துதாமா இந்த உண்மைகளை மறைச்சு. ஆமா, உங்க அம்மா இருக்காங்கல்ல? இல்ல, 5 வருஷத்துக்கு முன்ன என்ன காணோம் காணோம்னு ஒரு வாரம் தேடி அலைஞ்சிங்களே, ஞாபகம் இருக்கா? அப்பதான் எங்க அம்மாவும் இறந்தாங்க. அப்ப கூட உங்க வீட்டுக்கு நீ போகல? போயிருந்தேன். யாரோ ஒருத்தரை போல எங்க அப்பாவை கூட பார்த்தேன். என்ன காணுங்கிற ஏக்கம், எப்படியாவது என்ன கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வமும் அவர்கிட்ட நிறைய இருக்கும். ஆனா எந்த குறை நீங்கணுங்கிறதுக்காக நான் அந்த பங்களாவையும் பணக்கார வாழ்வையும் உதறி தள்ளிட்டு வந்துடும். அது கொஞ்சம் கூட மாறினதா தெரியல, திரும்பி வந்துட்டேன். அம்மா, அங்க அனாதையா இருக்கிற என் தங்கைக்கு ஆதரவா நாம எல்லாருமே அங்க போயிடலாம்னு நினைக்கிறேன். குமார், உன்னுடைய பெரிய குணம் எனக்கு நல்லா தெரியும். உன்னை போன்னு சொல்ல என்னால முடியல. அதே நேரத்துல உன்னோடு வரக்கூடிய நிலையிலும் நான் இல்லை. இப்ப நான் வரலேங்கிறதுக்காக எப்பவுமே வரமாட்டேன்னோ உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேனோன்னு நீ நினைக்க வேண்டாம். அது உன்னாலேயே முடியாது, என்னாலே முடியாதப்பா. பரிமளம், ஒரு நாள் நான் டைரி எழுதுறத பார்த்துட்டு பெரிய ராஜா விட்டு பிள்ளை மாதிரி ஒண்ணு விடாம எழுதுறீங்களேன்னு கேட்டியே, ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் தான் பரிமளம். அந்த பேப்பர்ல வந்திருக்கிற சுந்தரராஜா. என்ன, நீங்களா? ஆமா. ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? நீங்க உங்க ஊருக்கு போக போறீங்க இல்ல? ஆமா. திரும்பி வந்து உங்க கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு போவீங்க. அங்க போனது உங்க சூழ்நிலை மாறும். உங்களுக்காக சொந்தத்திலேயே ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பா, அவ கழுத்துல தாலி கட்டுவீங்க. ஏன் அனாவசியமா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் அங்க போறது என் சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு நினைக்கிறியா? பைத்தியம், நான் அத 10 வயசுலயே வெறுத்துட்டு வந்தவன். கோடிக்கணக்கா குவிஞ்சு கிடக்கிற சொத்துக்களை குடிசையில வாழ்றவங்களுக்கு அள்ளி கொடுக்க போறேன். அண்ணன் ஒருத்தன் தான் ஆதரவு, அவனும் எப்ப வருவான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன். என் தங்கச்சிய பாக்க போறேன். குமார், உங்க பயணத்துக்கு நான் தடை சொன்னதா நினைக்காதீங்க. உங்களை விட்டு பிரிய போறேன்னு பயந்துதான் அப்படி சொன்னேன். பரிமளம், இப்ப நான் உனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் உன்னால அதை நம்ப முடியாது. அதனால எங்க அம்மா எனக்கு சொன்னதை நான் உனக்கு சொல்றேன். இப்ப நான் உன்னை விட்டு பிரியறதுனால எப்பவுமே பிரிச்சிருவேன்னு நினைக்க வேண்டாம். அது உன்னாலே முடியாது, என்னாலே முடியாது. குமார், நீங்க விரும்பி போட்டுக்கீங்களேன்னு உங்களுக்காக கருமணி மாலை வாங்கிட்டு வந்தேன்.
உன்னை பிரிஞ்சு எப்படிடா நான் இருக்க போறேன்? இல்லம்மா நான் போகல, உங்களை விட்டு நான் போக மாட்டேம்மா. நல்லா இருக்கு. என்ன மாதிரி நீங்க கூட சின்ன பிள்ளையாட்டான், தம்பி என்ன யாருமே பார்க்க முடியாத இடத்துக்கா போட போறான். இன்னும் 10 நாள் அப்புறம் நீங்க அங்க வர போறீங்க, இல்ல நாங்க வந்து எடுக்கிறோம். பையனுக்கு தைரியம் சொல்லிருக்கோம். மனத்து பாசத்தினால் அப்படி கலங்கிட்டு புறப்படப்பா. ஆ புறப்படு தம்பி. அவங்கனா அப்படின்னா நீ அதை விட மோசமா இருக்க. வா வா போலாம் வா. பகவான் என்ன அவர் கூட அனுப்பி வச்சாங்க அம்மா. அந்த அண்ணன் என் இடத்துக்கு ஆசைப்பட்டு என்ன அடைச்சு வச்சுட்டாரு. நான் அதை பத்தி கூட கவலைப்படல. என்கிட்ட இருந்து ஒரு பதில் கூட வரல. என்ன உடனே அம்மா எப்படியெல்லாம் பதறிக்கிட்டு இருப்பாங்களோன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எப்படி துடிக்கிறாங்களோ என்ன செய்யறாங்களோ. தம்பி நான் நடத்த சரியில்லைன்னு பூட்டி வச்சிருக்கேன், ஜாக்கிரதையா பாத்துங்க. இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் 1 மினிட். அந்த காரை பாத்தீங்களா? அதுல இருக்கிற துப்பாக்கி உனதா குறி வச்சிருக்கு. நான் சிக்னல் கொடுத்தா உடனே வெடிச்சிடும். அப்படி இப்படி அசையாம அந்த கார்ல போயாரு. பாஸ், பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க பாஸ். பிடிபட்ட உடனே மன்னிப்ப? இல்ல பாஸ், நானே வந்து உங்களை பார்க்கலாம் இருந்தேன். அதுக்குள்ள ஆட்கள் புடிச்சிட்டாங்க. இல்ல பாஸ், பாஸ் நம்ம சரக்கோட ஒரு கார்ல வரும்போது அதிகாரிங்க மடக்கிட்டாங்க. அப்புறம் வைரானந்த பெட்டிய கைப்பற்றிட்டாங்க. நான் மட்டும் தப்பி ஓடி வந்துட்டேன் பாஸ். வைரம் இருந்த பெட்டியை கைப்பற்றிட்டாங்களா? ஆமா பாஸ். அவங்க கைப்பற்றின பெட்டி இதுதானே? இத மார்வாடி கிட்ட கொடுத்து 2 லட்சம் ரூபா வாங்கி என்னையும் ஏமாத்தி. அந்த படம் எங்க? வீட்டுல வச்சிருக்கேன் பாஸ். பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ், தெரியாம ஆசைப்பட்டுட்டேன் பாஸ். இப்ப படத்தை கொண்டு வந்து கொடுத்துடுறேன் பாஸ். பாஸ் பாஸ் கூடாது பாஸ். பாஸ் சிங்காரம், சிலோன் பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு 6 மாசமா ஆளே வரல. 6 லட்சம் ரூபாய்க்கு கணக்கும் கொடுக்கல, சரக்கு அனுப்புல. பாஸ் என்ன சந்தேகப்படாதீங்க, அந்த பணத்தை நான் அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே வச்சுக்கிறதுக்கு தான் நீ திட்டம் போட்ட? இல்ல பாஸ், வேணா அந்த பணத்தை நான் இப்ப கொண்டுறேன். முட்டாள், பணம் யாருக்கு வேணும்? சிங்காரம், இந்த உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் இந்த லால் கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. என்ன கொள்ளாதீங்க பாஸ், நான் வந்த விஷயத்தை கேளுங்க. நான் இப்ப ஒரு பெரிய பணக்காரன், இறந்து போன ராஜா ரகுநாதத்தேவர் மகன் தான். அந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு இனிமே நான் தான் வாரிசு. இத நான் நம்பணுமா? நீங்க நம்ப வேண்டாம் பாஸ்,
அந்த பேலஸ்ல இருக்கிற மத்த மட நம்ப வைக்கிறதுக்கு நீங்க உதவி செஞ்சா போதும். அந்த சொத்து முழுதும் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் நீங்களா பார்த்து கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன். விளக்கமா சொல்லு, விளக்கமா சொல்லு. சொல்றேன் பாஸ். சிறு வயசுல ஓடி போன சின்னராஜா இப்ப ஏன் பாதுகாப்புல தான் இருக்கான். அவங்க கிட்ட இந்த உண்மைகளை தான் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் தான் சின்னராஜாவா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு போட்டியா ரெண்டு பசங்க வந்துட்டாங்க. அவங்களை ஒழிக்க நீங்க தான் உதவி செய்யணும். அந்த சின்ன ராஜாவை எங்க வச்சிருக்கிறேன்? இந்த ஊர்ல தான் வச்சிருக்கிறேன். முதல்ல அவனை இங்க கொண்டு வந்து ஏன் பொறுப்புல ஒப்பட, அதுக்கு பிறகு உனக்கு இடைஞ்சலா இருக்கிற அந்த ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டிட்டு அவங்க பணத்தை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன், ஒப்படைக்கிறேன். ஓகே பாஸ், ஓகே பாஸ். சின்ன ராஜா யாருங்க? அட பாப்பா, அந்த பக்கம் அது யாருன்னு தெரியாம தானே மண்டைகளை உடச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ இவ்வளவு சுலபமா கேட்டிய. தபால் வந்துருக்கு சார், நான் யார்ட்ட கொடுக்கறது? என்கிட்ட கொடு, நான் கொடுத்துறேன். என்னத்த கொடுத்து? மூணு பேர்ல யாருக்கும் லெட்டர் கொடுக்கறது? உடச்சு பார்த்தா யாருக்கு லெட்டர் வந்திருக்குன்னு தெரிஞ்சிட்டு போகுது. உடப்பான் மூத்த லெட்டருக்கு சொந்தக்காரன் இல்லைங்க. சின்ன ராஜா யாருங்கிறதுக்கு இந்த லெட்டர்ல இருந்து துப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம் அல்லவா? ஐடியா அவத்துக்கு பாவம் இல்ல. உடங்க சீக்கிரம் படிங்க. சிரஞ்சீவி சின்னராஜாவிற்கு உன் தாயார் எழுதும் கடிதம். நீ போனதிலிருந்து ஒரு கடிதம் கூட எழுதவில்லை. தபால்காரனிடம் கேட்டு கேட்டு ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறேன். நீ என் வயிற்றில் பறக்காமல் இருக்கலாம், ஆனால் உன்னை சிறுவயிலிருந்து வளர்த்தவள் நான் என்பதை மறந்துவிடாதே. உன்னிடமிருந்து நான் பணம் காசு எதிர்பார்க்கவில்லை. உன்னை ஒரு முறை பார்க்க துடிக்கிறேன். உன் நலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஆவலாக இருக்கிறேன். நீ விரும்பினால் நான் உடனே அங்கு வருகிறேன். இப்படிக்கு உன் அன்பு தாய் காமாட்சி. எப்படி நம்ம ஐடியா பாத்தீங்களா? கரெக்டா இருக்கு. அந்த அம்மால உடனே வர சொன்னா உண்மை தெரிஞ்சிருது. அப்புறம் என்ன, கப்பல்ல பறந்து வர சொல்லி தந்தி அடிக்கட்டுமா? அடைச்சு ட்ரெயின்ல வர சொல்லி பணத்தை அனுப்புங்க. அவசரம் சின்ன புள்ள கேட்கறது கேட்காது. அம்மா எல்லாம் எப்படி பிறக்கிறது அது தெரியுமா? தெரியுமா, சின்ன புள்ள சொல்ற பதிலா இது. உங்க அம்மா உங்களை பெத்தவங்களா? சுமார் 15 வருஷமா அவன் என்கிட்ட தான் வளர்ந்தான். என்னத்தை வளர்த்தீங்க?
உடனே அவன் அப்பாவுக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்க கூடாது. அவனுக்கு ஒரு அப்பா இருந்ததே எனக்கு இப்பதான் தெரியும். அவன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொன்னான். அவங்க அப்பா இறந்த செய்தி பேப்பர்ல வந்ததும் எல்லா கதையும் என்கிட்ட சொன்னான். இப்ப அவன் எங்கே நான் பார்க்கணும். அவனை மட்டும் பார்த்தா போதாதுமா, மூணு பேரையும் பாருங்க. அதுல நீங்க வளர்த்தது யாருன்னு மட்டும் சொல்லுங்க, மற்றதான் நாங்க பாத்துக்கிறோம். வாங்க. என்ன உங்க மகனா? ஆமா சார், அவங்க சொந்த மகனை போலத்தான் என்னையும் வளர்த்தாங்க. இவரைத்தான் இங்க வளர்த்தீங்களா? ஆமாங்க, நான் தான் வளர்த்தேன். நான் இதை ஆட்சேபிக்கிறேன். சிலோன்ல இருந்து வந்த இந்த தாய் உண்மையானவங்க சொல்ல என்ன ஆதாரம்? சிங்கப்பூர்ல இருந்து நான் ஒரு தாயை கொண்டு வரவா? ஒரு தாய் என்ன, பத்து தாய வர வளர்ப்போம். என்னங்க, எங்க அம்மா வந்தா வர சொல்லலாமா? போதுமே, இவங்க அம்மா வந்தாங்கன்னா துணியை போட்டு தாண்டி சத்தியம் பண்ணுவாங்க. ஐயா, என் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமா? நம்ம ஒரு அறைக்கு அழைச்சிட்டு போமா. அம்மா என் ரூம்லயே தங்கிக்கிங்க. நோ, தனி ரூம் கொடுங்க. கரெக்ட் சார். அம்மாவா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் செலக்ஷன் முடியற வரைக்கும் நோ கரெக்ட் சார். சீட்டா வாங்கம்மா. சார், இவங்க வீண் பொம்பு பண்றாங்க. நான் தான் சின்ன ராஜா. இந்த வீட்டு விட்டு போனதுல இருந்து அந்த அம்மா கிட்ட தான் நான் வளர்ந்தேன். பத்திரிகையில செய்தியை படிச்சுட்டு முதல் முதலா இங்க வந்ததும் நான் தான். All confusion. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு குழப்பம் அதிகமாயிட்டுல போது. அம்மா, இப்பதான் குழப்பமே குறையுது. இந்த ஆளு ஏதோ சாமர்த்தியமா செய்யறத நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு அம்மா வர சொல்லிட்டு மாட்டிக்கிட்டான். மரியாதையா பேசு. உனக்கடா மரியாதை, என் முன்னாடி நிக்கிறேன். சார், ரெண்டே நாள் தவிர கொடுங்க. இந்த அம்மா யாரு, அவங்களுக்கு இவளுக்கு என்ன உறவு, இவன் ஏன் வளர்ந்தான், எங்க வளர்ந்தான், எதுக்காக இங்க வந்தா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றேன் சார். கரெக்ட். அதே தவணை இறக்கம் கொடுங்க. இவங்க ஏன் இப்படி நாடகம் ஆடுறாங்கிறத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். கண்டுபிடிக்கலன்னா போலீஸ் ஒப்படைங்க. மூணு பேரையும் தான். அதுவும் சரி, இன்னையில இருந்து ரெண்டு நாள் தவணை. அதுக்குள்ள போய் சொன்னவங்க சொல்லிக்காம இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இல்ல, உங்க மூணு பேரையும் போலீஸ்ல ஒப்படைச்சு கோர்ட் மூலமா முடிவு எடுக்கப்படும். சிங்காரம், விமான நிலையத்துக்கு நீதான இந்த கடிதத்தை ரகசியமா கொடுத்து அனுப்புன? குமாருக்கு ஆபத்து, அதனால நான் சின்ன ராஜாவா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நான் தான் நீங்க வளர்த்த சின்ன ராஜான்னு சொல்லுங்கன்னு எழுதி இருக்கியே, குமாருக்கு என்ன ஆபத்து? அந்த வேதனையை ஏமா கேக்குறீங்க? கப்பல்ல வந்துகிட்டு இருந்த போது தம்பி காணாம போயிட்டான். எங்க போனா, எப்படி போனாலும் ஒண்ணுமே தெரியலம்மா. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவனை யாரும் நெருங்காம பாத்துக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு எங்க தவறி போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. இப்ப எங்கப்பா அவன்? அவசரப்படாதீங்கம்மா, சொல்லு. தம்பி இந்த பேலஸுக்கு வந்திருப்பானோன்னு சந்தேகப்பட்டு நான் இங்க வந்தேன். இங்க என்னடா, வேற யாரோ தம்பி மாதிரி நடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு தகவல் கிடைச்சு என்னுடைய கவலை ரெட்டிப்பாயிடுச்சு. அவனுடைய சொத்துக்களை எல்லாம் வேற யாராவது தட்டிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு நான் என்னமா பதில் சொல்லுவேன்? தம்பியும் கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக தம்பி கிடைக்கும் வர நானே குமார் மாதிரி நடிக்கிற முடிவுக்கு வந்தேன். உங்க வயத்துல பிறந்துட்டு போய் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளானதை நினைச்சா எனக்கு வருத்தமாத்தமா இருக்கு. நீ போய் சொன்னது இருக்கட்டும்டா, என்னையும் சொல்ல வச்சுட்டியே. ஆமா, இதுக்காக நீ ஏன் இப்படி நடிக்கணும்? போலீஸ்ல சொல்ல வேண்டியதுதானே. அம்மா, முள்ளு மேல போட்ட வேஷ்டி மெதுவாத்தாமா எடுக்கணும். சின்ன ராஜா நான் சொல்லிக்கிட்டு இங்க வந்திருக்காங்களே ரெண்டு திருடனுங்க, அவங்க கையில தான் குமார் இருக்கும். அவங்க சூழ்ச்சியாலதான் சுலபமா வெல்ல முடியும். இப்ப நம்ம போலீஸ் கிரிசில் போனா கூண்டோட பிடிச்சு முதல்ல அவனை கண்டுபிடிப்பா. கவலைப்படாதீங்கம்மா, நீங்க மட்டும்
யார் கேட்டாலும் எப்ப கேட்டாலும் நான் உங்க பிள்ளைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஐயோ ஐயோ, என்னடா எனக்கு இந்த சோதனை. மார்னிங் பாஸ். ஏ சிக்காரோ, சேலூர்ல இருந்து உங்க அம்மா வந்துட்டாங்கடா. நம்ம திட்டப்படி எல்லாம் சரியா நடந்ததில்லை, அதெல்லாம் கரெக்டா நடந்தது பாஸ். ஆனா அந்த ரெண்டு பசங்களும் எங்க அம்மா சொன்னதெல்லாம் பொய்ன்னு கரெக்டா பண்ணாங்க. புத்திசாலி பசங்க. ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்து வைக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். நீ முன்னாலே போய் நம்ம ஆட்களுக்கு எச்சரிக்கை கொடு. ஓகே பாஸ். நீ யாருனே என்ன எப்படி தெரியும் உனக்கு? ஒன்னு மட்டும் இல்ல, உங்க கூட்டத்தையே தெரியும் எனக்கு. ஆமா, நீங்க தானே சின்ன ராஜாவை அடைச்சு வச்சிருக்கீங்க. தெரியாது. உண்மையை சொல்லு, இல்ல கொன்னுடுற. ஆமா. ஒரு பொம்பளை என்ன எரும மாட்டு பைய உடனே கீழே வந்துட்டேன். சொல்லு, உண்மையான பேர் என்ன? நீ ஏன் சின்ன ராஜா மாதிரி நடிக்கிற? ஏய், நடிக்கிறது நானா நீயா? பார்த்தா நல்லவமா இருக்கிற. உன்ன பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியலையே. என் முகம் அப்படி பார்த்தா தெரியாது, பழகினாதான் புரியும். ஆ, அது போகட்டும். எந்த தைரியத்தில் நீ ரெண்டு நாள் தவணை கேட்ட? நீ எப்படி கேட்ட? நான் கேட்டதுனால்தான் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த இடத்த விட்டு போறதுக்கும் வழியை கண்டுபிடி. யோசிப்போம். நீ யோசி, அதுக்குள்ள அவன் சின்ன ஆயிடுவான். இன்னைக்கு ஒரு நாள் போச்சு, நாளைக்கு ஒரு நாள் தான் பாக்கி. அதுவும் போயிடுச்சுன்னா நம்ம தலைவிதியும் தவணையும் ஒன்னா முடிஞ்சிடும். கவலைப்படாத, அவ்வளவு சுலபமா அவன் சின்னராஜா ஆக முடியாது. தடுத்து நிறுத்த நாங்க போயிடுவேன். போயிடுவியா? என்ன விட்டுட்டா? இல்ல, ரொம்ப இருக்கு. ஏன்பா, இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தான? எப்படி? தேர்தல் கூட்டு மாதிரி. எனக்கு உனக்கு ஒரு ஒப்பந்தம். சின்னராஜா நீயா நானாங்கிறத அப்புறம் முதல்ல அந்த பய சின்ன ராஜா இல்லங்கிறத நிரூபிச்சு அவனை வெளியே இருப்போம். இப்ப நம்ம வெளியே போகணும். இந்த விஷயத்துல மட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டா நிச்சயம் அந்த பயல பேலஸை விட்டு விரட்டிடலாம். மிஸ்டர், ஒத்து போறதும் ஒன்னா போறதும் அந்த பயல வெளிய அனுப்புற வரைக்கும் தான். அது எலெக்ஷன் கூட்டு, செலக்ஷன் கூட்டு. செலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. உன்னால முடிஞ்சான எதிர்கட்சி, என்னால முடிஞ்சான ஆளுங்கட்சி. ஓகே, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், உன் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. இங்காரம் சின்ன ராஜாவை தேடி வந்த ஒருத்த இங்க மாட்டிட்டு இருக்கிறான். அத நீ சொன்னாடா இருக்குமோ? அடைச்சு வச்சிருக்கேன்.
அங்க ரெண்டு பேரையும் காணோம், இங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. டே, சின்ன ராஜாவை காணோன்னு தேடுறாங்களா? அங்க இருக்கிறான்னு சொல்லி இவங்களையும் அங்கேயே அனுப்பிடு அனுப்பிடு. ஓகே பாஸ். ரெண்டு பேரும் சாக போறீங்க, கடைசியா ஏதாவது வேணும்னா கேளுங்க. எங்களுக்கு அந்த துப்பாக்கி வேணும். உனக்கு ஏதாவது? என்னுடைய கடைசி ஆசை, என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கின இவனை ஓங்கி ஒரு குத்து குத்தணும், ஒன்னே ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன கொண்டுடுங்க. என்னுடைய கடைசி ஆசை, நான் யார் கையாலையும் குத்து வாங்க கூடாது. அதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்ல. அது எப்படி ரெண்டு பேர் ஆசையும் நிறைவேறும்? சரி சரி, நீங்க என்ன செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது. இன்னும் இருக்கிற ரெண்டே நிமிஷம், உன்னால முடிஞ்ச அவனாடி, உன்னால முடிஞ்ச அவங்ககிட்ட அடி வாங்காம தப்பிச்சுக்கோ. கும்பிட போற
மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்த கலர் படம் ஒண்ணு எடுக்கிறான், நான் தான் அதுல கேமராமேன். முதலாளி இதுக்கு முன்ன நீ என்கிட்ட பொய் சொல்லி இருக்கிறியா? இல்ல பாஸ். எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறியா? இல்ல பாஸ். இனிமேலும் செய்ய மாட்டில்ல? ஆமா பாஸ். அப்படின்னா எதுக்காக உங்களுக்கு உதவி செஞ்சேன்னு கொஞ்சம் சொல்லிடுமா? என்ன சந்தேகப்படாதீங்க பாஸ், நான் ஒண்ணு வேணும்னு செய்யல. எனக்கு சினிமா ஆசையை காட்டி அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க பாஸ். சினிமாவில சேர்க்கிறேன்னு சொன்னதுக்கே உங்களை காப்பாத்தி விட்டுட்டு சேர்த்து ஸ்டார் ஆக்கிட்டா என்னையே நீ காட்டி கொடுத்துடுவ இல்ல? டே, இவ முகத்துல இருக்கிற அழக கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துடுங்க, கெடுத்துடுங்க. சிங்காரம், நீ சொன்ன அந்த ரெண்டு பேரு தான் இங்க வந்து போனவங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவங்க தவண கேட்டதுனால தான் இங்க வந்து முயற்சி பண்ணிருக்காங்க பாஸ். இனிமே நாம தாமதிக்கவே கூடாது. ஐ சி. ஹலோ, செண்ட் 707 ஷீலா. Good morning, boss. Yes, good morning. Sheila, meet Singaram. How do you do? Fine, thanks. தப்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல, இனிமே அவங்க வாழக்கூடாது. ஓகே பாஸ். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நான் காட்டுறேன் பாஸ். நாளைக்கு தான் சின்ன ராஜாவோட பிறந்த நாள். உன்னுடைய பிறந்த நாள்? அவங்க ரெண்டு பேருடைய இறந்த நாள். சீலா, பிரசீத். எஸ் பாஸ்.
மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். நாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேலஸ்ல என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட போறதா நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கொண்டாட போறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கேன். சிம்பிளா ஒரு பார்ட்டி, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இன்னைக்கு தேதி April 14. ஞாபகம் இருக்குல்ல? ஓ, ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு வருஷப்பிறப்பு, அதானே சொல்றேன். அது மட்டும் இல்ல, வருஷப்பிறப்பு அன்னைக்குத்தான் நானும் பிறந்தேன். எங்க அப்பா ரொம்ப சிறப்பா கொண்டாடக்கூடிய என் பிறந்தநாள் இன்னைக்கு தாங்க. நான் கடைசியா எங்க அப்பாவை பார்த்ததும் இதே நாள் தான். அதுக்கு இப்ப என்ன சொல்ற? நீயும் பிறந்த நாள் கொண்டாடணுமா? தேவையில்லை. குறைஞ்சது 1000 ஏழைகளுக்காவது அன்னதானம் செய்யணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு மீ. என்னுடைய பிறந்த நாள் வணக்கம். ஆமா, நான் இன்னைக்கு பிறந்தேன். மை பர்த்டே நேற்று ராத்திரி தான் எனக்கு கவனம் வந்துச்சு, இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் முன்கூட்டியா சொல்லி இருந்திருப்பேன். இப்போ நான் இதை ஊதி அணைக்க போறேன். தயவு செய்து எல்லாரும் கையை தட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நல்ல நாள்ல நான் எங்க இருந்தாலும் அங்க இருக்கிற வேலைக்காரர்களுக்கு எல்லாம் தலா 50 ரூபாய் கொடுக்கற பழக்கம். விசாரிச்சதுல இங்க 100 பேர் தான் இருக்காங்களாம். ஒரு 5000 ரூபாய் திவானு அடிசக்க. யார் வீட்டு பணத்தை யாரு தர்மம் பண்றது? ஆறாங்க. யார் வீட்டுல இருந்து யாரடா கேக்குறேன்? ஏப்பா கிண்டல் பண்றியா? சார், நான் இன்னைக்கு எப்படி அன்னதானம் செய்யணும், இல்லன்னா எங்க அப்பாவை கேவலப்படுத்தும் அர்த்தமா? வாட் என்ன வாட்? 5000 ரூபாய் பணம் முக்கியமா வேணும், வேலைக்காரங்க போய் சேரல. எங்க அப்பா நான் அவமானப்படுத்த மாதிரி இல்ல, நீங்களா சேர்ந்து கேவலப்படுத்துற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு ராத்திரியோட உங்க தவணை முடிய போகுது. வெடிஞ்சா 2 பேரும் போயிட போறாங்க. பர்த்டே பார்த்து நடக்கட்டும்.
இருந்துங்கப்பா. என்ன இது பெரிய சுந்தரமா போச்சு? வரவர ரொம்ப ஓவரா போகுறேன். இவா நீங்க போலீஸுக்கு போன் பண்ணுங்க சார். சார் என்ன காப்பாத்துங்க சார். தவணை முடிஞ்சா வெளியே போகணுமேங்கிற ஆத்திரத்துல என்ன கொல்லத்து ட்ரை பண்ணலாம் சார். இப்ப இருந்து ஓடுனதெல்லாம் இவ ஆளுங்கதான். சுத்த போய் யார ஏமாத்த பாக்குறீங்க? அவருடைய ஆட்கள் ஏன் அவரே அடிக்கிறாங்க? கீதா இவனை அடிச்சாங்க, நீ பாத்தியா? நான் பார்த்தேன், என் ரெண்டு கண்ணாலையும் நல்லா பார்த்தேன். இருப்பிடம் மர்மங்கள் அத்தனையும் காட்டுறேன். அதுக்கப்புறமாவது உங்களுக்கு புரியும் இவன் யாருன்னு. அண்ணா, 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 என்னண்ணா பேசாம இருக்கிறீங்க? நான் யார் வந்திருக்கேன்னு பாருங்க அண்ணா. இந்தம்மா, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? சேகர் அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் சேகரம் இல்ல, இவங்க அண்ணனும் இல்ல சார். யாரோ ஒரு பைத்தியம். என்னத்த பைத்தியம்? ஏமா, இங்க இருக்கிறவங்க பார்த்தாலும் நீ வேற வந்துட்டியா? அண்ணா, நான் பைத்தியமா இருக்கலாம், ஆனா யாரோன்னு சொன்னீங்களே அதுதான் எனக்கு புரியல. என் கண்ணுல கோளாறு இருக்கலாம், ஆனா என் கருத்துல ஒரு குறையும் இல்லை. உங்க கூடவே பிறந்து, உங்க கூடவே வளர்ந்து, உங்களுடைய ஒவ்வொரு உணர்ச்சியும் புரிஞ்சுகிட்டு இருக்கிறவன் நான் அண்ணா. இந்தம்மா, என்ன போலவே உங்க அண்ணன் கூட இருந்திருக்கலாம், அதுக்காக என் உயிரை வாங்காதே. இந்த இடத்த விட்டு போ. போயிடுறேன். எல்லார் கண்ணுக்கும் என்ன பார்த்தா பரிதாபமா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா என் கண்ணுக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குன்னா. பைத்தியம் உனக்கா எனக்கான்னு தெரியல. உனக்கா இருந்தா தங்கச்சிங்கிற முறையில நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அது எனக்கா இருந்தா அண்ணேங்கிற முறையில நீ கவலைப்படலையேன்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். நான் வர்றேன்னா. எங்க புறப்பட்டாரு? பைத்தியத்தை இப்படி எல்லாம் பப்ளிக்ல நடமாடப்படக்கூடாது, அது பலருக்கு ஆபத்து. உன் பைத்தியத்தை நான் தெளிய வைக்கிறேன் பாரு. பர்மலா, பர்மலா, என்ன மன்னிச்சிடு தங்கச்சி, மன்னிச்சிடுமா? புரியுதா சார், இந்த பொண்ணு இவனுக்கு கூட பிறந்த தங்கச்சிங்கிறது. இப்ப என்ன சொல்றேன்? இது என் தங்கச்சி தாங்க. ஆனா ஆனாவாவது ஆவண்ணாவாவது சின்னராஜா எங்ககிட்ட போய் தானே சொன்னேன் நீ? ஆமாங்க, போய் தான் சொன்னேன். அதுக்கு காரணம் இருக்கு. திருட்டு பைய கூட பிடிபட்ட உடனே அதுக்கும் காரணமா சொல்றான் சார். இவனை பத்தி எவனை பத்தியும் பேசுறதுக்கு உனக்கு யோகியதை கிடையாது. இனிமே இந்த பேலஸுக்குள்ள கால் வச்ச போலீஸ்ல பிடிச்சு ஒப்படை சொல்லுவோம். வாங்க போகலாம். தேங்க்யூ. ஏம்மா, இவர் உன் கூட பிறந்தவருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லையே? இல்லைங்க. பேபி, வா போகல. கீதா, ஷட் அப். என் பேரை சொல்றதுக்கோ என்கிட்ட பேசுறதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சுத்த ஃப்ராட். அண்ணா, 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 என்னண்ணா இதெல்லாம்? எல்லாம் உன்னுடைய திருவிளையாடல் தான். சரி வா போ. பெண்புத்தி பின்புத்திங்கிறது சரியா போச்சு பாத்தியாமா. பரிமளம், நீ கொஞ்சம் பொறுமையா ஊர்லயே இருந்திருக்கலாம். நான் என்னன்னா செய்வேன்? உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வராம போகவே எனக்கு ஒரே பயமா போச்சு. குமார தேடி அவங்க வீட்டுக்கு போனேன். வீடு பூட்டி கிடந்தது. அவங்க அம்மாவும் குமார பாக்குறதுக்காக இந்தியாவுக்கு வந்ததாக கேள்விப்பட்டேன். எனக்கு இருந்த பயம் ரெட்டி பாயிடுச்சு. நானும் இங்க வர்றதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தோணலைன்னா என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. சரி சரி பரவாயில்ல, எப்படி குமார உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தைரியமா இரு. அண்ணா, அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? அவன் எந்த கூட்டத்துல சிக்கிக்கிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எந்த இடத்துல இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளுங்க. தொடாதே, நானே போயிடுவேன். ஆனா இதோட போயிட்டேன் மட்டும் யாரும் நினைக்காதீங்க. வருவேன், சும்மா வரமாட்டேன், போலீஸோட வருவேன். யோ, விலங்கு உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விலங்கு. விலங்கு, விலங்கு. மிஸ்டர் உதண்டம், அவ அப்படி செய்யறதுக்கு ஏதாவது வழி உண்டா?
தம்பிகையில பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிடலாமே. இதுதான் கஜானார. அந்த காலத்து பூட்டு உங்க அப்பா செத்ததுக்கு பிறகு திறக்கவே இல்லை. இன்னைக்குதான் வைர நகைகள் எல்லாம் பரம்பரை பரம்பரையா உங்களுக்கு இருக்கிற சொத்து. வைரம் மட்டுமல்ல நவரத்தினங்களும் அடங்கியிருக்கு. இதுல இருக்கிற நகைகள் அத்தனையும் உன்னுடைய தங்கச்சி பேபி கல்யாணத்துக்கு சீர்வரிசைக்காக உங்க அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க. இது மட்டுமா? இங்கேவா. இதுல இருக்கிற வெள்ளி பாத்திரங்கள் அத்தனையும் உன்னுடைய தங்கச்சி சீர்வரிசைக்காகத்தான். இன்னும் வேண்டிய நகைகள் செய்யறதுக்காக உங்க அப்பா தங்க கட்டியா சேர்த்து வச்சிருக்காரு. இது மட்டும் இல்ல, இந்த வருஷம் பூராமே தங்கம் தான். இவ்வளவு பணமும் உங்களுக்கு தான். பத்திரத்தை எடுத்து காட்டுங்க. தம்பி, இதுல இருக்கிற பத்திரம் எல்லாம் உங்க அப்பா வெளியில கொடுத்திருக்கிற கடனுக்கு ஆதாரம். சுமார் 20 லட்சம் ரூபாய் இருக்கும். அதெல்லாம் நீங்க தான் வாங்கணும். இந்த 15 நிமிஷத்துக்குள்ள ராகுகால வரப்போகுது. அதுக்குள்ள தம்பி கையில அந்த பொட்டி எடுத்து கொடுங்க. ஆமா ஆமா. தம்பி, இதுல உனக்கும் உன் தங்கச்சிக்கும் உங்க அப்பா எழுதி வச்சுட்டு போன உயில் இருக்கு. இத வச்சுக்கிட்டு உங்க அப்பாவை போலவே புத்திசாலித்தனமா நடந்து பேரும் புகழும் வாங்கணுங்கிற உறுதி எடுத்துக்கிட்டு இதை வாங்கிக்க. இந்த கொடுக்காதீங்க. அது அவன் கையில கொடுக்காதீங்க. என்னம்மா இது, நல்ல நேரத்துல அவசரம் மாதிரி? நல்ல காரியம் நல்ல நேரத்துல தாங்க நடக்கணும். இப்ப அவன் நேரம் நல்லா இல்ல. அவன் கையில எதையும் கொடுக்காதீங்க. அம்மா, எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நேத்து நீங்க தானே சொன்னீங்க. நல்ல காலம் பிறந்திருக்கு, இன்னும் நேரம் பிறக்கல. காலமும் நேரம் ஒத்து வந்தாதான் ஒரு காரியம் நல்லா இருக்கும். அது எப்போ வரும்? When will it come? அவனுக்கு சனி உச்சஸ்தானத்துல இருக்குங்க. இன்னும் சில நாட்கள் அது பேந்துடும். கொடுக்கறதும் வாங்குறதும் அப்புறம் வச்சுக்கலாம். அப்பிலே இல்ல, சனி இருக்கானே, பேசப்படாது. பொட்டி உள்ள வைங்க. ரொம்ப நன்றிங்க, நான் வரேன். வாங்க. திருப்தி தானே? இப்ப உங்க பயம் தீர்ந்துடுச்சா? ஒளியே தெரியாத தலையார வீட்டுல ஒளிஞ்ச மாதிரி உங்களை வச்சு ஒரு காரியம் செய்ய வந்தானே, என்ன சொல்லணும்? என்னை வச்சு நல்ல காரியம் தாண்டா செய்ய முடியும்? உன் திருட்டுத்தனத்துக்கு நான் பயன்பட மாட்டேன். தம்பிக்காக தம்பிக்காக சொல்லி தனக்காக நீ போடுற திட்டத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. இனிமே என்ன ஏமாத்த முடியாது. உண்மையே இங்க உள்ள பெரியவங்க கிட்ட சொல்லிட போறேன். அம்மா, என்னையா நீங்க சந்தேகப்படுறீங்க? எனக்காகவா நான் இவ்வளவு பண்றேன்? டேய், நான் கேக்குறேன், சொத்துக்களை அடையறதுக்கு நீ யாருடா? கஜானா சாவிய கையில வாங்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ வெறும் வேஷம் போடுறேன்னு தான் நினைச்சேன். ஆனா மோசம் பண்றது இப்பதான் எனக்கு புரியுது. இத நான் அனுமதிக்க மாட்டேன். உங்க பிள்ளைய நீங்க சந்தேகப்படுறது உங்களுக்கே நல்லா இருந்தா சரி. என்னுடைய தியாகமும் சேவையும் உங்களுக்கு இப்ப தெரியாது. கூடிய சீக்கிரம் தம்பியை கொண்டு வந்து நிறுத்த போறேன். அவன் தான் வாரிசு நிரூபிக்க போறேன். அப்ப புரியும். அதுக்கிடையில இந்த சொத்துக்களால் அபகரிக்கிறதுக்கு வேற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காகத்தான் இப்படி செய்த. அதை நீங்க கெடுத்துட்டீங்கம்மா. சொத்துக்களை அபகரிக்க இங்க யாரு இருக்காங்க? அது எப்படி முடியும்? முடியும். கொள்ளையடிப்பாங்க. அந்த திருட்டு பசங்க போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க ஒரு பெரிய திட்டத்தோட இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. கொள்ளையடிக்க போறது அவங்களா நீயான்னு எனக்கு தெரியல. அம்மா பேசாதே. நீ என் பிள்ளையா இருந்தா உன் தம்பியோட வந்து என் எதிரில் நில்லு. இல்ல, என் முகத்திலேயே விழிக்காது. என்னைய அவரோட சம்பந்தப்படுத்துற? சரி, அண்ணின்னு கூப்பிடுறத நீ விரும்பல, அக்கான்னு கூப்பிடுறத நான் விரும்பல. அதனால இனிமே நான் உன்ன கூப்பிட போறதே இல்ல. ஓ பேபி, வாமா வந்து உட்காரு. உட்காரத்துக்காக இங்க வரல, அண்ணன் இருக்காரா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஏமா, என் மேல கோவமா? நான் ஏமா உங்களை கோச்சுக்கிறேன். கூட பிறந்த தங்கச்சிங்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு.
நான் வெறும் அந்த செலுத்தினவதான அதிகாரம் பண்ண எனக்கு என்ன யோகிதை இருக்கு? ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? உன்னை பத்தி தான் அண்ணா எப்பவுமே பேசிட்டு இருக்காரு. ஆனா என்னால அவருக்கு ஏற்பட்டிருக்கிற தொல்லைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சரி சரி, இப்ப அண்ணா எங்க? இதோ பேபி, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? மறக்கலன்னு சொல்றீங்களா? பேபி, நீ என்ன தேடிக்கிட்டு இங்க வந்துட்ட, ஆனா என்னால அங்க வர முடியல. அவ்வளவுதானே தவிர நான் உன்னை வெறுத்துட்டேன்னு மட்டும் நினைக்காதம்மா. அண்ணா, நான் உனக்கு கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களே? ஏன் அப்படி போய் சொல்லி நடிச்சீங்கன்னு தானே கேட்க போறேன். எல்லாம் அந்த பரிமணத்துக்காக தாம்மா. பரிமணத்துடைய கல்யாணத்தை சீக்கிரமாவே முடிக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனா பரிமணமோ தான் காதலிச்சவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த காலில் நின்னா. அவ காதலிச்சது யார தெரியுமா? உங்க அண்ணன் சின்ன ராஜா தான். இதோ வந்துடுறேன்ட்டு போனவன் ரெண்டு மாசம் ஆளையே காணும். அவனை தேடிக்கிட்டு தாமா நான் சிலூர்லேருந்து புறப்பட்டு இங்கே வந்தேன். அவன் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தனை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எங்கள் அப்பாவுடைய நம்பிக்கையும் தங்கச்சியினுடைய வாழ்க்கையும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எப்படியாவது சின்ன ராஜாவை கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். நல்ல வேலையா உங்கள் அண்ணன் அங்கே தவறி விட்டுட்டு போன டைரி எனக்கு இங்கே நடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. எதிர்பாராத விதமாக என் தங்கச்சி இங்கே வந்தா என் வேஷமும் கலைஞ்சு போச்சு. அதனால் ஒன்றும் காரியம் கெட்டு போகல. உங்கள் அண்ணனை நிச்சயம் கண்டுபிடிச்சே தேருவேன். ஆ, புறப்படு. பேபி, நீ வண்டி இல்லையே, இதோ வந்துடுறேன். Ha ha ha!
கடந்து விட்டால் இந்த குழந்தைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை விடப்போவதில்லை, கண்ணீரிலே தள்ளவிட மாட்டோம், இனி கண்ணீரிலே தள்ளவிட மாட்டோம். நானானையிட்டா சோமாரி. ஹலோ ஹலோ கமான் கமான் சோம்பேறி. பாட்டில் போட்டு ஓடி வந்து திமிரெடுத்து ஆடி நிற்கும் கோமாளி. ஹலோ ஹலோ கமான் கமான் ஏமாளி. கத்தியை தீட்டாதே உங்கள் புத்தியை சீட்டு, அது காலியாகிவிட்டால் நீயும் கம்பியை நீட்டு. நீ இந்த துப்பாக்கியால் இந்த பக்கம் யாரும் வராம பார்த்து, நான் இந்த துப்பாக்கியால் உங்களை சுட்டு தள்ளிவிட்டு வந்துடுறேன். என்ன விஷயம் சூசி? சிங்காரத்துடைய எதிரி எல்லாரையும் தீர்த்துட்டோம். அப்படியா? எஸ் பாஸ்,
சின்ன ராஜாவுடைய தங்கச்சி பேபியை கூட விட்டு வைக்கல. வெரி குட், வெரி குட் கெட்டிக்காரி. பாஸ் இனிமேல் சின்ன ராஜா தேவையில்லையா, அவனையே உடனே கொன்னுட சொல்லி சிங்காரம் சொன்னாரு பாஸ். ஓகே கொன்னுடு கொன்னுடு. ஹலோ, வாட் சூசி, உன்னை நான் கெட்டிக்காரின்னு நினைச்சேன், ஆனா அது இல்லைன்னு அடிபட்ட நம்ம ஆட்கள் இப்பத்தான் போன் பண்ணாங்க. நம்ம இடத்துக்குள்ளே முகமுடியோட இருக்கிறத பார்த்தே உனக்கு சந்தேகம் வரல? முட்டாள் முட்டாள் பொம்பளை முட்டாள். அடே தம்பிகளா, ஒரு முறை இங்க வந்து வெளியே போனவங்களே நீங்க தான், மறுமுறையும் உங்களை வெளியே அனுப்பலாமா? கூடாது கூடாது. அடியே கழட்டு முகமுடியே கழட்டு. போங்கடா அங்க போய் நில்லுங்க. என்னோட கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன், அத மறந்துருமா? இப்ப கோவம் தீந்து போச்சு இல்ல? ஆமா பரிமளம், நீ இங்கே இருக்க? போதும் என்னோட பேசாதீங்க. ஏன், என் மேல கோவமா? பின்ன என்ன, நேத்து போயிட்டு இன்னைக்கு வர்றீங்களே, நான் எப்படி இந்த ஹோட்டல்ல தனியா இருப்பேன்? எல்லாம் உனக்காக தாமா. என்ன எனக்காக? அதாவது மெஸ்மரிசம் கத்துட்டு வந்திருக்கேன், மந்திர சக்தி வாசகள் எல்லாம் நிறைவேற்றேன் பாரு. கண்ண மூடு. ஏனா? முதல்ல கண்ண மூடு சொல்றேன். ஓம் க்ரீம் 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 அஜக் காளி கல்கத்தா வாலி ஒளி உடுப்பி ஓட்டி போலி தாலி கழுத்துல தாலி. கண்ண தர, கண்ண திறந்து இப்பங்க பாரு. பரிமளம், டேய் மெஸ்மரிசா வாடா இங்க. அதான் தங்கச்சியா? ஆமாண்டா, அதுதான் என் தங்கச்சி. அதனுடைய ஆசையை நிறைவேற்றுறதான் என்னுடைய ஒரே லட்சியம். அதுக்காகத்தான் அப்பாட்ட சொல்லாம கூட ஊரை விட்டே ஓடி வந்தேன். பொய் சொன்னேன், போலி வேஷம் போட்டேன். அதனுடைய போலி பாப்பா என் உடம்பெல்லாம் புல்லரிக்குதுடா. வா உனக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். இப்ப வா, அறிவு இருக்காடா உனக்கு, அந்த பொண்ணை பாடுறா.
இப்ப அந்த பொண்ணுக்கு உலகமே புரியாதரா, என்ன சொன்னாலும் ஏறாது. ஆமாண்ட, இப்ப வேண்டாம். அது மாத்திரம் இல்ல, நீ இங்க இருக்க வேண்டாம், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். அதுவும் சரிதான். தாய் நீ பொழுது எங்கேயாவது போய் கழிப்போம். உன்னோட வா. டேய், எனக்கு என்ன தலையெழுத்தா? உன்ன மாதிரி நான் ஒரு மொட்டை பையன் நினைச்சியா? கொண்டாட்டி காத்துட்டு போறடா, நான் அங்க போறேன். நீ ஏதாவது ஒட்டு திண்ணையில கைய தலைக்கு வச்சு தூங்கு, இல்ல எங்களை நினைச்சு ஏங்கு. சேகர், கீதா, ஏன் இவ்வளவு லேட்டு? லேட்டா? நான் வருவேன் உங்களுக்கு தெரியுமா? உன் மனசு எனக்கு தெரியும். ஏன் ஆளை கண்ட உடனே இப்படி பேசுறீங்க? நான் தான் அன்னைக்கு உண்மை தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். நீங்களும் உடனே போயிட்டீங்களே, எனக்கு உண்மையை புரிய வைக்க கூடாதா? இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? நான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். கீதா, பேபிக்கு உண்மை தெரிஞ்சா அவ உங்ககிட்ட சொல்லுவான்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தெரிஞ்சா நீ உடனே இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உண்மைகள் எல்லாம் பேபி கிட்ட சொன்னேன். சேகர், உங்களை பத்தி தப்பா பேசினா பேபிக்கு பொறுக்காதுன்னு எனக்கு தெரியும். உடனே உங்களை சந்திச்சு உண்மையை தெரிஞ்சுக்க துடிப்பாங்கிறதா எனக்கு தெரியும். அதனாலதான் பேபி கிட்ட உங்களை பத்தி திட்டுனேன். இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வந்துட்டேன். அது சரி, இந்த ரெண்டு நாளா நீங்க எப்படி இருந்தீங்க? என்னென்னமோ ஆபத்துகளை சந்திச்சேன், ஆனா அதெல்லாம் வேதனையா இல்ல, உன்னுடைய நினைப்பு தான். வேதனையா இருந்ததா? ரொம்ப வேகமா இருந்தது. ஆமா, இந்த ரெண்டு நாள் நீ எப்படி? நான் உங்களை நினைக்கவே இல்லைங்க. ரொம்ப கோபமா இருந்திருப்ப. அது இல்ல, மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. நான் தான் உங்களை மறக்கவே இல்லையே. கீதா, இப்ப என்ன நினைக்கிற? நான் இப்ப எதையும் நினைக்க முடியாத நிலையில இருக்கேங்க. ஏன்? நினைக்கிறதுக்கு மனசு இல்லைங்க. அதையும் தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்களே. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது உங்க அண்ணன் மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் சேர்ந்துதான். உங்க அம்மா இப்ப சிலோன்ல இல்ல, இங்கதான் இருக்காங்க. நீங்க நினைக்கிறாப்புல உங்களுக்கு ஆதரவா இல்ல, உங்க அண்ணனுக்கு ஆதரவா இருந்து அவருதான் சின்னராஜான்னு எல்லாரும் நம்புறதுக்காக பெத்த மகனையே வளர்த்த மகன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரிமளம், கடல்ல நீர் வத்திடலாம், ஆனா அந்த அம்மாவனுடைய நிழல்ல கூட ஒரு கரையை காண முடியாது. கடவுள் மனித உருவத்துல வருவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, ஆனா சில மனிதர்கள் கடவுளா மாறிடுறாங்கிறத அந்த அம்மா வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்றது உண்மையா இருக்கிறான், ஆனா அது வேற யாரோ ஒரு அம்மாவா இருக்கும். ஆமா, அவங்க பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? காமாட்சி அம்மா. காமாட்சி அம்மா. ஐயய்யா, கார்ல பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு, நானும் ஏதோ ஞாபகத்துல பேசாம வந்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? நீ இங்க இரு, நான் நடந்தே போய் வாங்கிட்டு வரேன். இந்த ராத்திரில தனியா வா, என்னால முடியாது. வேண்டாம், வா, ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்தே போயிட்டு வருவோம். ஆமா, எவ்வளவு தூரம் நடக்கணும்? கம்மிதான், 10 மைல். அடே அப்பா, 10 மைலா? எப்படிங்க 10 மைல் நடக்கிறது? அப்ப நீயே ஒரு யோசனை சொல்லு. ஆமாங்க, அப்படியே படுத்தாலும் பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓஹோ, அப்ப நீ காருக்குள்ளே படுத்துக்க, நான் வெளியில படுத்துக்கறேன். நீங்க முதலாளி சின்னராஜா, நீங்க ஏன் வெளியில பானியில படுத்துக்கணும்? நானே படுத்துக்கறேன். சரி, உன் இஷ்டம். என்ன உள்ள படுக்க முடியாது?
நான் எப்படி இருந்தா என்னம்மா? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். குமார், என் மனசு உனக்கு தெரியாதா? உன்னை பிரிஞ்சு நான் எப்படிப்பா நல்லா இருக்க முடியும்? நீ எப்படி இருக்கியோ, உனக்கு என்ன ஆபத்தோட துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா பொய் சொல்றீங்க? குமார்,
நானும் போய் சொல்றேனா? நீ அப்படி சொல்ற? என் மூச்சு நின்னுடும் போல இருக்கப்பா. என் மூச்சு இன்னும் நிக்கல என்னதாமா எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன நீங்க என்றும் புரிஞ்சுக்கல என்னதான் எனக்கு வேதனையா இருக்கு. அம்மா, அன்னைக்கே நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களுக்கு இவ்வளவு சிரமம் இருந்திருக்காதேம்மா. இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்து நானே அண்ணன் கையில சந்தோஷமா கொடுத்திருப்பேன். நீங்க என்கிட்ட கேட்டிருக்க கூட வேண்டாம். நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஜாட காட்டி இருந்தா போதும். அம்மா, உங்க ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறத விட எனக்கு இந்த உலகத்துல வேற என்னமா இருக்கு? குமார், ஏதோ ஒரு புரளிக்கு நீயோ நானும் அடிமையாயிட்டோம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சா போதும். அப்புறம் நீ என்ன வேணும்னாலும் பேசு, நான் கேட்டுக்கிறேன். அண்ணன் தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீங்க தானே சொன்னீங்க? ஆமாப்பா, நான் தான் சொன்னேன், உனக்காக தான் சொன்னேன். எனக்காகவா? ஆமா குமார், உங்க அண்ணன் தான் அப்படி சொல்ல சொன்னான். உன்னை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க, அதை கண்டுபிடிக்கதான் நான் நடிக்கிறேன், நீயோ நடின்னு அவன் தான்ப்பா சொன்னான். அம்மா, அண்ணன் தாமா இவ்வளவு நாளா என்ன அடைச்சு வச்சிருந்தாரு? அந்த சித்திரவதையிலிருந்து தப்ப முடியாம இவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் நிலைமை உங்களுக்கு தெரியாத போல உங்க நிலைமை எனக்கு தெரியாம போச்சு. நான் அவசரப்பட்டுட்டேன். குமார், நான் உன்னை மன்னிக்கிறது சொல்லுவோம், ஆனா கடவுள் என்ன மன்னிக்க மாட்டார். ஒரு கெட்டவனுக்கு துணை போனதுக்கு மன்னிச்சுட்டாலும் ஒரு நல்லவனுக்கு தீங்கு செய்ததுக்காக ஆண்டவன் என்னை தண்டிக்காம விட மாட்டார். அம்மா, அப்படி ஒண்ணு தப்பு நடந்துடல, அதுக்காக நீங்க ஒண்ணு வருத்தப்பட வேணாம். அண்ணன் அனுபவிச்சா என்ன, நான் அனுபவிச்சா என்னம்மா? குமார், ஒரே கூட்டுல வளர்ந்தாலும் குயில் குயில் தான், காகம் காகம் தான். நீயே விட்டு கொடுத்தாலும் அவன் சின்ன ராஜாவாக முடியாது. எப்படியும் இருக்கட்டும், நாம ஊருக்கே போயிடலாம். வாங்கம்மா. வரமாட்டேன். ஒரு தாயங்கிற முறையில் நான் இங்க செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. பொழுது விடியட்டும். இடத்திலிருந்து பத்து பேர் காவலை மீறி எப்படி தப்பி வந்தேன்னு கேளுடா மோசக்காரா. அண்ணா அண்ணா என்று பாசமா உன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு திரிஞ்சானேடா பாவி, அதுக்காகவா அவன் அப்படி செய்த? அம்மா, என்னமா சொல்றீங்க? உன் வேஷம் கலைய போகுதுன்னு சொல்றேன்டா. பெத்த தாயையே நடிக்க வச்சு ஒரு அக்கிரம நாடகம் நடத்தினியே, அது முடிய போகுதுன்னு சொல்றேன். ஐயா, நான் வளர்த்தேன்னு சொன்னேனே இந்த பங்களாவுடைய வாரிசுன்னு சொன்னேன்னு, அது இவன் அல்ல, இவன் தான். என்ன புது குழப்பம்? என்னத்த புது குழப்பம்? நாம ஊருக்கே போக முடியாதா? ஏன், நம்ம ஃபேமிலி இங்கே வர சொல்லிடுவோமே. மிஸ்டர், என்ன இது? சார், இந்த உலகத்துல யார நம்புறதுன்னே தெரியலங்க. எந்த தாய் தான் தம் மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுல இவங்க மட்டும் இந்த விதி விலக்கா. தம் மகனே இவ்வளவு சொத்துக்கும் வாரிசா வரணுங்கிற ஆசை இவங்களுக்கு வந்திருக்கு. அதனால பரவாயில்ல சார், எல்லாத்தையும் இவனுக்கே கொடுத்துருங்க. ஆனா எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுல நானே அவ்வளவையும் கொடுத்திருப்பேன். இவனை எனக்கு சமமா வாழ வச்சிருப்பேன். அதுக்காக பெத்த மகனையே வளர்த்த மகன் சொல்றவங்க பேராசை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. யாருடா பெத்த மகன், யாரு வளர்த்த மகன்? அத உங்க வாயாலேயே சொல்லுங்க, எல்லாரும் கேட்கட்டும். இந்த பாவி பயல, நான் தான் பெத்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அன்னைக்கு நீங்களே வளர்த்தேன்னு சொன்னீங்க. நீதானடா அப்படி சொல்ல சொன்ன? நானா? வேண்டாம் சார், வேண்டாம். அவங்க ஆசையையும் கெடுக்கிறீங்க. 15 வருஷமா என்ன வளர்த்தாங்க, எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துருங்க. நான் வரேன். இருங்க இருங்க இருங்க. அதே தம்பி, யாரு உண்மையானவன் கண்டுபிடிச்சு அவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க சொல்றதுக்காக இவர்கிட்ட நாங்க கொடுத்துட முடியுமா? ஏமா, அன்னைக்கு இவர் தான் சின்ன ராஜான்னு சொன்னீங்க, இன்னைக்கு அவரை சொல்றீங்க, என்னம்மா இது? மன்னிச்சிடுங்க,
நான் இவன் மேல வச்சிருந்த பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு ஆபத்துன்னு சொல்லி அவன்தாயா என்ன பொய் சொல்ல வச்சான். பெத்த தாய்க்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாயா? நானும் அவன் பேச்ச நம்பி இத்தனை நாளா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் பணத்தாசை பிடிச்சவங்கிறத நான் அன்னைக்குத்தான் தாசை தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணே ஜாக்கிரதை, அம்மாவை ஏதாவது சொன்னேன் அப்புறம் நான் சொற்க மாட்டேன். பாத்தீங்களா சார், இவங்க போய் வளர்த்த மகன் சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒரே ரத்தம், தாய் பாசத்தால துடிக்காம பாருங்க. அட பாவி, பெத்த வயிறு எரியற மாதிரி பேசாதடா, நீ உருப்பட மாட்டேன். பாத்தீங்களா, சபிக்கிறாங்க. இவங்க எப்படி சார் என்ன பெத்து இருக்க முடியும்? ஒண்ணு இவங்க வழியா போகட்டும், இல்ல நான் போறேன். அம்மா வாங்கம்மா, நம்ம போகலாம். அன்னைக்கு பொய் சொல்ல வந்து நீங்க எல்லாம் வரவேத்தீங்க, இன்னைக்கு உண்மையை சொல்றேன், வெளிய போக சொல்றீங்க. இதுதான்பா உலகம், வா போகலாம். அந்த பொண்ணுதான் என் தங்கச்சியா? ஆமா குமார். அம்மா அதுகிட்ட பேசணும் போல இருக்குமா, பேசிட்டு வந்துடுறேன். குமார், உனக்கா இந்த நிலைமை? உன் தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு நீ யாரப்பா கேட்கணும்? நான் பேருக்கு தாமா கூட பிறந்தவன், ஆனா அந்த பொண்ணை நான் கண்ணால கூட பார்த்தது இல்லை. வீட்டை விட்டு ஓடி போனவன் தான் எங்க அண்ணேன்னு சொல்றது. அந்த பொண்ணுக்கு பெருமை இல்லாம இருக்கலாம், ஆனா அப்பா அம்மா இறந்தும் எங்க அண்ணன் வருவான்னு இந்த பங்களாவிலேயே காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுதான் என் தங்கச்சின்னு சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அம்மா யாரும் வேற ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்தாரம்மா. பாப்பா நல்லா இருக்கியாமா? அது இருக்கட்டும், நீங்கதான் கூட பிறந்த அண்ணனா? இல்லம்மா இல்ல, நான் இல்ல. அந்த அம்மா உள்ள பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்க ஏன் அப்படி சொல்லணும்? அவங்க என் மேல உள்ள பிரியத்தினால என்னை ஒரு பணக்காரன் ஆக்கணுங்கிற ஆசையில அப்படி சொல்லிட்டாங்க. குமார், அம்மா பச்சை குழந்தைகிட்ட ஏமா போய் சொல்லணும். பேபி முத முத இந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த அம்மா சொன்னாங்கல்ல, அது அம்மா உண்மை. இப்போ இந்த வீட்டுல இருக்கிற அண்ணன் தான் உன் கூட பிறந்தவர். நான் யாரு நம்பதுன்னே எனக்கு தெரியலையே. நீ யாரையும் நம்ப வேண்டாமா, கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிறத நம்பு. இப்போ உனக்கு தேவையான கல்வியை நம்பு, காலம் உனக்கு நிச்சயம் நல்ல வழியை காட்டும். நான் வர்றேம்மா. பொறுப்பு மாப்பிள தொல்ல விட்டுது. குமார், ஒரு தாய் மகன் கையிலேந்து எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டுதான். ஒண்ணு, அவன் கையால ஒருவேளை சோறு அது பிச்சையா இருந்தாலும் அவளுக்கு பெருமைதான். இன்னொன்னு, செத்த பிறகு பெத்த பிள்ளை கையால கொல்லி வைக்கணுங்கிறது தான். குமார், அத நீ வச்சா போதும்பா. அம்மா, உங்க கவலை தெரியாம நான் வேற ஏதோ சொல்லிட்டு நான் இப்பயே போய் அண்ணனை பாக்குறேன். அவர் கால கையில விழுந்தாவது உங்களை அவரோட சேர்த்து வச்சேன். குமார், நீ அங்க போக வேண்டாம். நீ ஏன் பாவம் கால விடணும்? உனக்கு செய்த துரோகத்துக்கு அவனை பெத்த நான் தான் பாவம் கால விடணும். அம்மா என்ன வார்த்தை சொன்னீங்கம்மா, அதை விட என்ன செத்து போட்டு சொல்லுங்க, சந்தோஷமா உயிரை விடுறேன். குமார், அப்படி சொன்னாதான் நீ அவங்கிட்ட போக மாட்டேன்னு சொன்னேன்டா. நீ இனிமே அவனை பார்க்க வேண்டாம்,
அவன் கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டான். அம்மா நீங்க விரும்பலைன்னா நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். ஆனா அதையா உங்ககிட்ட வந்த உயிரை கொடுத்து வளர்த்தீங்க, இப்போ அப்படியேதான் வந்துகிட்டு இருக்கேன். இடையில வந்து இந்த வாழ்வு அண்ணனுக்கே சேரட்டும். வாங்கம்மா எங்கேயாவது போய் எப்படியாவது பழச்சிக்கலாம். வாங்க போலாம். எங்க போயிட்டு வர? பக்கத்து ஊர்ல என் ஃப்ரெண்ட் சூர்யா வீட்டுக்கு போயிருந்தப்பா. திரும்பி வரும்போது பெட்ரோல் இல்லாம கார் நின்னு போச்சு. போய் சொல்ல, நீ வேற எங்கேயோ போயிட்டு வர. இல்லப்பா வேணும்னு சூர்யா வாழ்த்திட்டு வரேன், நீங்களும் நேர்ல கேட்டு பாருங்க. தேவையில்லை, இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. அத சொல்ல நீங்க யார்? இதா யாருகிட்ட என்ன சொல்ற? அப்பா நான் நேத்து வெளியே போனது ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன அது? அப்பா இவரை வளர்த்தேன்னு சொல்லி ஒரு அம்மா இங்க வந்தாங்களே சாட்சி சொல்ல, அவங்க வளர்த்தது இவர் இல்ல, அவர் வேற. இவர் தான் அந்த அம்மாவுடைய உண்மையான மகன். ரெண்டு பேரும் ஊரை ஏமாத்துறதுக்கு புறப்பட்டு வந்திருக்காங்க. புறப்பட்டு வந்தவங்க எல்லாம் திரும்ப போயிட்டாங்க, நீ உன் வேலைய பார். அப்பா நான் சொல்றதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை. உண்மை? நீ சொன்ன உண்மைய அந்த அம்மாவும் சொன்னாங்க, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டோம். உண்மையான சின்னராஜாவே இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவர் இங்கேயும் வந்தார். அவர் பார்வையே சரியில்லையே. அப்பா இனி யார் சொன்னாலும் நம்ப மாட்டோம். இவர் தான் சின்னராஜான்னு முடிவு பண்ணிட்டோம். இவருக்கும் உனக்கும் கல்யாணம் நாளைக்கு முடிவு பண்ண போறோம். நாளை காலையில 10 மணிக்கு நிச்சயதார்த்தம். அதனால இனிமே எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது. இது கண்டிப்பான உத்தரவு. போகல. நல்ல ஆளுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்தோம், எங்கேயோ போயிட்டான்னு ரொம்ப சுலபமா சொல்றீங்க. நான் என்னன்னா செய்வேன், இங்கேதான் படுத்திருந்தாரு. கட்டல படுத்தா பின்ன கீழே படுப்பான். காலையில எழுந்து பார்க்கும் போது ஆளையே காணும். ஆமா ராத்திரி பூரா பார்க்காம பகல்ல பாத்தியா? கோட்டை விட்டுட்டு போஸ்ட் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறத பாரா. டேய் குமார் எங்கடா போயிருப்பான்? பரிமளா நீ ஏதாவது சொன்னியா? சிலோன்ல இருந்து காமாட்சி அம்மா வந்திருக்கிறதாக சொன்னேன். கரெக்ட். அப்ப அங்க தான் போயிருப்பா. ஐயோ அண்ணா அங்க போனா அவருக்கு ஆபத்தாச்சே. அப்ப நான் உடனே அங்க போயாகணும். கம் ஆன் அண்ணா. பேபி நீ இப்ப வீட்ல இருந்தா வரியா? ஆமா. அங்க யாராவது வந்தாங்களா? சின்னராஜான் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு. பேபி அவர்தான் உன்னுடைய சொந்த அண்ணன், உண்மையான சின்னராஜா. ஐயோ தெரியாம போச்சே, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அவரை வாங்கன்னு சொல்ல கூட எனக்கு வாய் இல்லாம போச்சு. அண்ணா அவர் கூட யாரோ ஒருத்தர் மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டாரு. பேபி இப்ப அவர் எங்க இருக்காரு? அவரையும் இந்த அம்மாவையும் காலையில வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அப்ப அவங்க எங்க போயிருப்பாங்க? அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னா நேரம் இங்கதான வந்திருப்பாங்க. அவங்க எங்கேயோ எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாங்க, உடனே ஊரெல்லாம் தேடி ஆகணும். அண்ணா இன்னொரு விஷயம், இனிமே கீதானி வெளியே போக கூட சொல்லிட்டாங்க. நாளை காலையில அந்த ஒன்னா நம்பருக்கும் கீதானிக்கும் நிச்சயதார்த்தமா. அது முடிஞ்ச உடனேயே அவர்தான் சின்னராஜானு ரிஜிஸ்டர்னால பதிவு செய்ய போறாங்க. அதுக்காக உயிர் பட்டி அவர் கையில இப்பவே கொடுத்துட்டாங்க. என்னன்னா பேசாம இருக்கிறீங்க, அவரை போய் தேடலாம் வாங்க. கையில கொண்டு வந்து கொடுத்தோம், தொலைச்சு விட்டா, இப்ப தேடல எங்க போய் தேடுறது? பேபி நிச்சயதார்த்தம் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. 10 மணிக்கா? 11 மணிக்கு வச்சுக்க முடியுமா? ஏன் போய் சொல்லிட்டு வாய ஆளப்படுற. நம்ம காட்டாம்பூர் நல்ல முத்து வரலையா? வெளியூர்ல யாருக்கும் சொல்லலைங்க. திடீர்னு ஏற்பாடு பண்ணது, யாருக்கும் சொல்ல முடியல. 4 பேர் வேணுமே அப்படிங்கறதுக்காக 10 பேருக்கு சொன்ன அவ்வளவுதான். சரஸ்வதே ஜசரபே சத்யம் ததாரம் ததே சாஹாஜாம் பதே. அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ கம்பனூர் நீலியோ கல்யாண தேவியோ Thank you.
சாமியோ அத்தையோ மாமியோ கம்பனூர் நீலியோ கல்யாண தேவியோ அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ கம்பனூர் நீலியோ கல்யாண தேவியோ மேளங்கள் தொட்டி மூழங்கிட உத்திர தாண்டவன் அடடி காளி சந்தனம் குங்குமம் பொங்கி வழிந்திட சங்கார நாட்டியம் அடடி காளி மத்தளம் மேளங்கள் தொட்டி மூழங்கிட உத்திர தாண்டவன் அடடி காளி சந்தனம் குங்குமம் பொங்கி வழிந்திட சங்காரநாட்டியம் அடடி காளியா தும்பை பூமாலை சூட்டட்டும் சோறு கறியாக்கி போடட்டும் தேவி ஆவேசம் தீர்க்கட்டும் கோபம் மலையேற செய்யட்டும் மஞ்சளுக்கு வேலியடி மங்கையர்க்கு கவலடி நெஞ்சில நவஞ்சமடி எங்க முத்து மாரியம்மா கையெடுத்து கும்பிட்டா மாத்திரம் காபி குடுத்துருவேன் போகல வழியா போகோ ஐயே
இவர்தான் உங்க மகன், சும்மா வேஷம் போட்டிருக்காரு. யார் இவனா? ஏழரை மாசம் சுமந்து பெத்தவ என தெரியாதா? இவனா என் மகன்? அத்தே, என்ன கூட உங்களுக்கு அடையாளம் புரியலையா? நான் தான் உங்க மருமக. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீயும் தான். அத்தே, அத்தே என்ன, நீ செத்த போதும் போதும். மருமக பேரை சொல்லி ஆத்திரத்தை கிளப்பாத. வரட்டும், கொமட்டில குத்துறேன். பெருசா வீட்டு வேலை எல்லாம் தூக்கி என் தலைமையில போட்டு அவ புருஷனோட சேர்ந்து ஊர் சுத்த போயிட்டான். மருமாக ஏதா சும்மா நொய்ய நொய்யன்னு கட்டிக்கிட்டு உன்ன நான் குமட்டில குத்துவேன். உள்ள வாமா, போமா. ஏம்மா, நீங்க சொன்ன மகால் திவானுடைய மகத்தானே? ஆமாங்க. ஏ பூசாரி, எத்தனை நாளா இந்த வேலையை பண்ணிக்கிட்டு தெரியுற? பூசாரி வேஷத்துல பெண்களை கடத்துறியா? வர இப்ப சார். இவர் கடத்திட்டு வரல சார். நீ யாருமே, உனக்கு ஒன்னும் தெரியாது. பெண்ணோட அப்பா ரிப்போர்ட் பண்ணாரு, உடனே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். டேய், நீ இவ்வளவு சீக்கிரம் மாட்டுவேன்னு நான் நினைக்கல. வர ஸ்டேஷனுக்கு. விடுங்க சார். விடாதீங்க, விடாதீங்க. காப்பி வேற கொண்டா அதிகாரம் வேற பண்றான். கொமட்டில குத்தி எடுத்துட்டு போங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நான் கவனிச்சுக்கிறேன். நிறைய ஸ்டேஷனுக்கு சார். பூசாரி வந்தா போறமா இல்ல நானும் வரணுமா? ஏய், என்ன விளையாடுறியா? நானா விளையாடுறேன்? இந்தாங்க பூசாரி, புடிச்சுக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வைங்க. சிடி சுந்தரம், ஐ அம் சோ சாரி. குறும்புக்காரே, அவரையும் ஏமாத்திட்டா, அம்மாவையும் ஏமாத்திட்டா. சுந்தரா, இறா இறா கண்ணா, காப்பி கொண்டு வர இருக்குண்ணா. மன்னிச்சிடுங்க சார், நீங்கன்னு தெரியாம தவறா பேசிட்டேன். நல்ல காலம், இதால ரெண்டு கொடுக்காம போயிட்டீங்களே. போட்டோம், இதுக்கே சம்பந்தமா நீங்க எந்த பூசாரியும் தேட வேண்டாம். சொர்ண மகால இருந்து யாராவது கேட்டாங்கன்னா தீவிரமா தேடுறதா சொல்லுங்க. சரி சார், நான் வரேன். என்ன கீதா, சின்ன ராஜா எப்படி சிஐடி ஆனார்னு பாக்குறியா? ஒரு நாளைக்கு உங்க அப்பா எங்க மேலதிகாரிட்ட வந்து, நான் தான் சின்ன ராஜா, நான் தான் சின்ன ராஜான்னு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் சொல்றதும் சரியா தான் இருக்குது. இதுல எதன் டூப்ளிகேட் எதன் ஒரிஜினல் தெரியல. ரெண்டு பேருமே ஃப்ராடா இருந்தா இருக்கலாம். அதுக்கு தானே சார் உங்ககிட்ட ஓடியாந்துருக்கிறேன். சார், உண்மையானவன் யாருங்கிறத கண்டுபிடிக்க நீங்க தான் உதவி செய்யணும். ஏன்னா தவறானவன் கையில அந்த சொத்து போயிடக்கூடாது. பாருங்க. ஆல் ரைட் மிஸ்டர் திவான், நீங்க போங்க. ஆனா இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதாக நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்க உங்க வழியில ப்ரொசீட் பண்ணுங்க. நாங்க எங்க வழியில உண்மையை கண்டுபிடிக்க எப்படியும் முயற்சி பண்றோம். ரொம்ப நன்றிங்க, நான் வரேன். சிஐடி சுந்தரத்தை வரச்சோம் சார். மிஸ்டர் சுந்தரம், சொர்ணமகாலை சேர்ந்த ராஜா ரகுநாத தேவர் இறந்த விஷயம் உனக்கு தெரியும் இல்ல? எஸ் சார். அவருடைய மகனை தேடி, அதாவது சின்ன ராஜாவை தேடி பேப்பர்ல விளம்பரம் கூட கொடுத்திருந்தாங்க. கரெக்ட். அது விஷயமா சின்ன ராஜான்னு சொல்லி ரெண்டு பேர் வந்திருக்காங்களாம். உண்மையான சின்ன ராஜா யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கும். ஜஸ்ட் மினிட், பையனை பற்றிய முக்கியமான விஷயம் எல்லாம் அந்த ஃபைல்ல இருக்கு. இது உனக்கு உதவும். தேங்க்யூ சார். உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக மூணாவது சின்ன ராஜாவா நான் வந்தேன், தனியா வரல, துணையோட. எனக்கு தெரியாது. 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 உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. காலையில இங்க இருந்து போனவர் தான், அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. பரிமளம், கீதாவையும் உயிர் பெட்டியும் கெட்டிக்காரத்தனமா கடத்திட்டு போனதாவும் அண்ணன் நினைக்கிறான். நான் நினைச்சா இப்ப உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா எனக்கு அது தேவையில்லை. எனக்கு சொந்தமாக வேண்டிய அந்த உயிர் பெட்டி தான் தேவை. அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. பொழுது விடியறதுக்குள்ள அந்த பெட்டி என் கைக்கு வரணும், இல்ல உன் குமார் உயிருக்கே ஆபத்து. பரிமளம், உனக்கு வேண்டியது குமார், எனக்கு வேண்டியது பெட்டி. இருக்கிறதோ ஒரே இரவு, இதை ஞாபகத்தில் வச்சுக்க. என் தங்கச்சி ஹோட்டல்ல தனியா இருக்காங்க, அவங்களை அழைச்சிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்? வீட்டு வேலையை நான் கவனிக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாமா? சும்மா ஒரு இதுக்கு தானே சொன்னேன், மருமகளை மிரட்டினா தானே மாமியாரு. எனக்கு தெரியாதா, என் மருமக என் மகனுக்காவே தான் உழைக்கிறான்னு. அத்தே படி வாங்க, உன்ன கோமட்டில குத்துறேன். எங்கடி போன? அத்தே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வந்துடுறேன், அப்புறமா கோமட்டில குத்தலாம். எங்கடி காமி, ஆம்பளை மாதிரி தானே அழகாவே இருக்கா? ஏண்டாப்பா, உன் தங்கச்சியா? ஐயோ ஐயோ, ஏமா அடற, சமையல் ஹைட்டா இருக்குது, ஆனவன பொக்கி போட்டுறாங்க. என்னமா, என்னாச்சு? அந்த சிங்காரம்
இந்த பொண்ணை பார்த்து பயமுறுத்தி இருக்கிறாங்க. சிங்கா என்ன சொன்னான்? குமார் அவன் தான் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கான். பொழுது விடியறதுக்குள்ள உயிர் பட்டி அவன் கையில கொடுக்கலைன்னா குமாருடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னான். அவன் சரியான வில்லன் தாண்டா, தும்ப விட்டுட்டான் நினைச்சேன், வாழையே பிடிச்சிட்டான். பரிமளம் பயப்படாது, அவன் குமார ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் நான் செய்ய முடியாது? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கொல்லத்தான் போறேன்னு ஏற்கனவே சொல்லி இருந்தானா? இந்த ஆத்திரத்துல எதையாவது செய்துட்டா அண்ணா, அவருக்கு இந்த உயிர் தேவையில்லை அண்ணா, அவர் உயிருக்கு ஆபத்து இல்லாம இருந்தா போதும். பரிமளம் இத கொடுத்துட்டா அவன் குமார சும்மா விட்டுடுவான்னு சொல்றது வெறும் பைத்தியக்காரத்தான். இந்த உயிர் அவனுக்கு எவ்வளவு அவசியமோ அதை விட குமார் அவனுக்கு ரொம்ப அவசியம். அதுக்காக அவர் செத்தாலும் பரவாயில்ல, தொத்தாவது மிஞ்சட்டோன்னு பாக்குறீங்களா? பரிமளம் நீ என்ன சொல்ற? யார பத்தி எனக்கு கவலை இல்லை, அவரை உடனே காப்பாத்தி ஆகணும். அது உங்களால முடியலன்னா உயில் பட்டிய என் கையில தாங்க, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே, இதோ கொண்டு வர, உன் இஷ்டப்படி செய். நில்ற, உயில் பட்டியை தூக்கி அந்த பொண்ணு கையில கொடுக்கறதுக்கா நாங்கெல்லாம் பேயாட்டானா? பரவாயில்ல, என் லட்சியம் நிறைவேறட்டாலும் சரி, இவ கண்கலங்காம இருந்தா எனக்கு அதுவே போதும். இந்தடா அவ அழுதாலும் பரவாயில்ல, என் லட்சியம் கண்டிப்பா நிறைவேறிய ஆகணும். என்னடா உன் லட்சியம்? அந்த உயில் பட்டிய உயிர் போனாலும் உங்க அப்புறம் வேற எவன் கையிலும் தரமாட்டேன் குமார தவிர. அது வரைக்கும் அவரை விட்டு வச்சிருந்தா தானே? அம்மா நீ உன் காதல் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து நாங்கெல்லாம் பாராட்டுறோம். அதுக்காக உங்க அண்ணனே என்னை முட்டாள் ஆக்கிறாத. பாரு எது எது எப்ப செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நீ பேசாம இரு. வாடா வெளியே, வேலை இருக்கு, வாடாடே வாடா. குமட்டில குத்துறேன். அடியா யாரு இருக்க? என்னம்மா என்ன வேணும்? நீ அடி குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு டம்ளர்ல தண்ணி கொண்டா. இதோ தரேம்மா. ஓடு ஓடு. என்ன செய்ய எங்க போறா எங்க வரான்னு யாரும் தெரியுது? ஒருவேளை தூக்கத்துல நடக்கிறவளா? அடிய அவளை சிண்ட புடிச்சு தரதான எடுத்துட்டு வா, கட்டிலோட சேர்த்து கட்டி போடுவோம், அப்புறமா குமட்டல குத்துவோம். அம்மா அவளை எங்கேயுமே காணோம். சரிடி இது தூங்கிட்டு இருந்தவளை காணோம்னா யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா? அவளுக்கு சுந்தரம் வந்த விஷயத்த சொல்லு, நான் வரேன். இந்தப்பா தங்கச்சின்னு பாக்காத, குமட்டில குத்தி பெட்டியை வாங்கிட்டு வா. என் பையன் வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஓண்டதா ஓண்ணாலே என் புடவை வேற கட்டிட்டு போயிருக்கா. ஏண்டி ஏண்டி உன்னை தண்ணி கொடுத்துறோம் இல்லையா? இதை கொண்டு வந்து ஓடு. என்னது மூட்டை பூச்சியா? ஏய் கலையுங்களா? ஏண்டி இதெல்லாம் வெயில காய போட சொல்ல கேட்டீங்களா? இந்த வரே அப்படியே பாலு பழம் எல்லாம் கொண்டா, நாளைக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கணும், இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டுறேன். ஒண்ணு முடியல. நானே கழுவுறதுக்காக ஒரு யோகியன மகனா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவனை தவிர வேறு யாரு என் அம்மான்னு கூப்பிட கூடாது, கூப்பிட வேண்டாம். அவன் தான் இப்ப சாக போறான், அப்புறம் நீ யார வளர்க்க போற? அவன் சாகறானா
அவனோட நானும் தாண்டா சாகுறேன். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். நீங்க அண்ணனோட போங்க, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுமா, நான் தான் சாக வேண்டிய, நீங்க போங்கம்மா. குமார், அவனோட போய் வாழறத விட உன்னோடு சேர்ந்து சாகுறதாண்டா எனக்கு திருப்தி. அம்மா வரையா இல்லையா? உனக்கு ரெண்டு மணி நேரம் அவகாசம் தரேன், இஷ்டப்பட்டா நீ மட்டும் வெளியே வரலாம். இல்ல இன்னும் ரெண்டு மணி நேரம் பாரு, எங்க அம்மா மட்டும் வந்தா கதவை திறந்துடு, இல்ல விஷமாவை திறந்து விட்டுடு, எல்லாரும் சாகட்டும். நான் வரவா.
இங்க பாருங்க. குமார், குமார், ஐயோ குமார், ஐயோ குமார், குமார், ஐயோ சுண்டக்காய நசுக்க நீங்க எதுக்குடா? நானே பொசிக்கிடுறேன், பொசிக்கிடுறேன்.
நான் எதுக்கு முதல்ல போறேன். நீ அம்மாவை பத்திரமா வச்சுட்டு கோயிலுக்கு போன சார். உயிர் பெட்டியை தூக்கி தண்ணிக்குள்ள போற அளவுக்கு இவளுக்கு தைரியம் பிறந்திருக்கு திவான். அப்படியா? அது தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம சாதாரணமா விட்டுடக்கூடாது. அதை வச்சு யாரும் ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு நாம ஜாகிரதையா நடந்துக்கணும். நான் தான் சின்ன ராஜாங்கிற நீங்க பகிரங்கமா அறிவிக்கணும். எங்க என்ன பெரிய மனுஷனுங்க எல்லாம் அவங்க உங்க ஊருக்கு போயிட்டாங்க. போயிட்டாங்க? அப்ப யார் இதை எல்லாம் செய்யறது? அந்த கவலையே வேண்டாம் தம்பி, உங்க அப்பாரே வந்துட்டாரு. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல, அவரை நேர்ல பார்க்கும் போது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். வெளிநாட்டுல இருந்துட்டு இப்ப தான் வந்து சேர்ந்தாரு. பையன் எங்க, பையன் எங்க, பையன் எங்கன்னு ஒரு 10 தடவை கேட்டாருவோ. தம்பி, அப்பா படிக்கிற அறையில தான் இருக்கிறாரு, நீ போய் பாரு. போ, நீ வா, என்ன செய்ய பா. புலிய பிடிச்சிட்டதுனால அது பூனையாயிடுச்சுன்னு நினைச்சிடாத. எப்பவும் புலி புலிதான். டேய் புடியா, நீ இந்த கைவங்களோட சேர்ந்து உன் உயிரை போக்கிக்காத. மரியாதையா? டேய் டடியா, அவர் எங்களோட சேரல, நாங்க தான் அவரோட சேர்ந்திருக்கோம். அவர் விரிச்ச வலையில தான் இப்ப நீ விழுந்திருக்கிற. ஓ, இது ஓ வேலை தானா? என்னடா சின்னராஜா நம்பர் 3 நினைச்சியா? இல்லடா முட்டாள், சிஐடி நம்பர் 3. இது வரைக்கும் நீ நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது, இனிமே நீ நினைக்காதெல்லாம் நடக்க போகுது. ஏயா கத்துற, என்கிட்ட உயிரை பறி கொடுத்துட்டு வந்த, இப்ப அனாவசியமா அழுத்திக்கிட்டு உயிரை பறி கொடுக்க போற. சி, தூக்குடா, கைய தூக்குடா. டேய், நீ பொண்ணையும் பொருளையும் சொந்தமாக்கிக்க போரி வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த, நான் உன்னையும் உன் கூட்டத்தையும் பிடிக்கிறதுக்காக மாற வேஷம் போட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ என்கிட்ட மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்க, உன்னுடைய லால் என் கூட்டாளிகிட்ட சிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கிறான். டேய் சிங்காரா, நானு உனக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? நான் உன்னை ஃபாலோ பண்ணதுனாலதான் உன்னுடைய தார பத்திய சரித்திரமே எனக்கு தெரிய வந்தது. அதுக்காகத்தான் நானு சின்ன ராஜாவா நடிச்சேன். Come on, quick! Ah, barely, barely! Hello, that's fine! Come on, Lizzie!
பார்த்தீங்களா, செய்தி நம்பர் 3. நாயா தெரியுமா? நாட் நாட் 3 கொலை ஏஜென்ட். என்ன உங்கிட்ட சேர்க்கலடா முட்டாள், உன்னைத்தான் எங்கிட்ட சேர்த்திருக்கான்.
நடந்ததெல்லாம் போகட்டும். இனிமேலாவது குமாருக்கு துரோகம் பண்ண நினைக்காது. அவன் பொருளையும் அவன் தங்கச்சியும் இப்பவே ஒப்படைச்சிடு. திருப்பு காரு. முடியாது. நான் போற ரூட்ல இருந்த காரும் திரும்பாது, என் மனசும் திரும்பாது. வேண்டாமடா, உன்னை பெத்தவை கெஞ்சி கேக்குறேன். விட்டு போன உறவை புதுப்பிக்க பாக்குறியா? இனிமே நீ எனக்கு அம்மாவும் இல்ல, நான் உனக்கு மகனும் இல்ல. செங்காரம், ஏதோ கோபத்துல அப்படி சொல்லிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடு. பாவம், இந்த குழந்தைய விட்டு விடு. உன்னை விட்டாலும் விடுவேன், இந்த குழந்தையுமே விட மாட்டேன். என் இஷ்டப்படியே வளர்க்க போறேன், என் சூழ்படியே ஆட்டி வைக்க போறேன். சொரணமாக சுத்துற பாதி இவளை வச்சே கைப்பற்ற போறேன். அட பாவி, பச்சை குழந்தை தெய்வத்துக்கு சமண்டா. உன் சூழ்ச்சிக்கு அவளை பலியாக்க நினைக்காது. நினைக்கல, நீ உயிரோடு இருந்தா பொறுத்து பாரு, செய்தே காட்டுறேன். முடியாது. முடியாதா பேபி? குளிச்சிடுமா? அம்மா, அம்மா, அம்மா. குற்றம் இல்ல. நடந்தது நினைச்சுக்கிட்டே இருந்தா கவலையாத்தான் இருக்கும். நீங்க முன்ன மாதிரி தனியா இருந்தா பரவாயில்ல, இப்போ நீங்க சிரிச்சாதான் பரிமளா அண்ணியும் சிரிக்குமா. பரிமளா. தம்பி, தம்பி. சரி சரி, நான் அப்புறமா வரேன். வாங்க. ஒண்ணு இல்ல தம்பி, உங்க விருப்பப்படியே பேலஸை காலி பண்ணி அதுல காமாட்சி இலவச உயர்நிலை பள்ளி ஆரம்பிக்க எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிட்டேன். அம்மா இருக்கும் போதே இதை செய்யணும்னு நினைச்சேன். ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அவங்க கையாலேயே அள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியாம போச்சு. கவலைப்படாதீங்க, இனிமே தான் நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் நடக்க போதே. இதோ பாருங்க, விளையாடுனது போதும், இந்த பக்கம் திரும்புங்க. நான் ஒன்னும் விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். இறந்து போன பெரிய ராஜாவுடைய ஆசை நாம எல்லோரும் நிறைவேற்றணும். அதனால நீ என்ன கட்டாயம் மறந்துதான் ஆகும். இன்னைக்கே நானும் பரிமளாவும் சிலோனுக்கு போறோம். நீ பேசாம சின்ன ராஜாவே கல்யாணம் பண்ணிக்க. அதை நீங்க சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க சிலோனுக்கு போனாலும் சரி, சிங்கப்பூருக்கு போனாலும் சரி, நான் வேற யாரையும் கல்யாணம் செய்துக்கிறதா இல்ல. ராஜா கண்டு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா சுட்டா போடாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. ராஜா கண்டு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும்தல்லக்கடி 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 கும்மா, ஹை கும்தல்லக்கடி 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 கும்மா. கோமட்டல குத்துவேன், எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. இன்னும் ரெடி கும்தல்லக்கடி ஏண்டா போறோம்?